அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மது வநஸ்தயினுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅது. அன்புள்ள சகோதரர்களே, மௌலவி பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக வைத்த அவதூறுகள், விமர்சனங்கள், நிந்தனைகள், குற்றச்சாட்டுக்கள், இழிவுபடுத்துகின்ற அமைப்பிலான வார்த்தைகள், தரமற்ற வார்த்தைகள் சம்பந்தமான விடயத்திற்காக நாம் இந்த தொடரை என்ன செய்கிறோம், பதிந்து வருகிறோம். இதில் இப்பொழுது அந்த மறுப்பு மிகவும் ஒரு நீண்ட தொடராக என்ன செய்து போய்கொண்டிருக்கிறது. எமது ஆரம்ப அதாவது மறுப்பு எதற்காக பதிவு செய்யப்பட்டது என்பதை நம்ம இந்த இடத்துல என்ன செய்கிறோம், ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதனுடைய அதாவது பிரதான அம்சங்களாக மற்றவைகள் இருந்தாலும் இந்த சப்ஜெக்டோடு ஒப்பிட்டால் அவைகளெல்லாம் அதாவது கிளை அம்சங்கள் தான். என்ன விமர்சனம் என்றால், வரலாற்றில் நபித்தோழர்கள் சம்பந்தமாக எந்த விமர்சனங்கள் வந்தாலும் அது அவர்களது நேர்மையை கேள்விக்குறியாக்குகின்ற அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. காரணம், அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் உதுல், நபித்தோழர்கள் அனைவருமே நேர்மையானவர்கள், நம்பகமானவர்கள் என்பதுதான் எமது வார்த்தை, எமது நம்பிக்கை. அந்த அடிப்படையில் தான் நம்ம ஹதீஸில் எந்த விதமான நம்பகத்தன்மையை நபித்தோழர்களில் நம்ம என்ன செய்வதில்லை, பார்ப்பதில்லை. அன் ரஜுலும் மின் அஸ்ஹாபின் நபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிடமிருந்து ஒரு மனிதர் வழியாக என்று வந்தாலே அந்த ஹதீஸ் என்ன, நம்ம சஹி என்று சொல்கிறோம். அவர் யாருன்னே நமக்கு தெரியாது, ஆனால் நபிகளாருடைய தோழர் என்பதற்காக அந்த ஹதீஸை நம்ம என்ன செய்கிறோம், சஹி என்று சொல்கிறோம். எனவே அவர்களுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குவது அல்லது அவருடைய நம்பகத்தன்மையை பேரளவில் ஏற்று உள்ளே சந்தேகங்களை கிளப்புவது என்பது டோட்டல் ஹதீஸ்களையும் என்ன செய்யும், நிராகரிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும், அல்லது ஒரு பகுதி ஹதீஸ்களை நிராகரிக்கின்ற மனோபான்மைக்கு கொண்டு வரும். இந்த அடிப்படையில் தான் பொதுவாக ஹதீஸ்களை குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு நிராகரிக்கக்கூடிய அதிகமானவர்கள் நபித்தோழர்களை விமர்சிப்பவர்களாகவும் இருப்பார்கள். இந்த ரெண்டு சேர்ந்துதான் என்ன செய்யும், இருக்கும். இந்த அமைப்பில் தான் பொதுவாக நம்ம அகைதால வழி தவறிய எல்லாரையும் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இந்த அடிப்படையில் அலி ரதியல்லாஹுடைய விஷயத்தில் வந்து ஏனைய நபித்தோழர்கள் போல் அல்லாமல் ஒரு பல மடங்கு மேலாக பார்க்கப்பட வேண்டியவர் அலி ரதியல்லாஹுன்னவர்கள். எப்படி அபூபக்கர் ரதியல்லாஹுன்னவர்கள் எல்லா நபித்தோழர்களோட பல மடங்கு மேலாக பார்க்கப்பட வேண்டுமோ, அதே போல் உமர் ரதியல்லாஹுன்னவர்கள், உஸ்மான் ரதியல்லாஹுன்னவர்கள் எப்படி பார்க்கப்பட வேண்டுமோ, அவர்களுக்கு அடுத்த தரமாக அலி ரதியல்லாஹுன்னவர்கள் ஏனைய நபித்தோழர்களோட பல மடங்கு மேலாக பார்க்கப்பட வேண்டியவர். எனவே இப்படி இருந்தும் அவர் சம்பந்தமாக அவர் சொர்க்கவாதி, அவர் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருந்தும், அலி ரதியல்லாஹு அன்ஹுவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் விரும்பக்கூடியவர், இவர் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர் என்று சாட்சி பகர்ந்திருந்தும், அவருடைய நேர்மை சம்பந்தமாக ஏராளமான செய்திகளாக இருந்தும், இந்த இஸ்லாமிய உம்மத்தில் வந்து இந்த ஃபித்னாவுடைய ஒரு காலப்பகுதியில் ஆட்சியை தன் மீது வரக்கூடிய உங்களை போன்றவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் என வரும் என்று தெரிந்திருந்தும் ஆட்சியை என்ன செஞ்சவர், அவர் சுமந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் மீது விமர்சனங்கள் வைப்பதாக இருந்தால் பொதுவாக எப்படி வைக்க வேண்டும், இது ரெண்டாவது பகுதி. அது நம்ம தெளிவாகவே எங்களோட அக்கைதால ஒவ்வொரு இடங்களிலே சொல்கிறோம். எப்படி வைக்க வேண்டும் என்றால், அவரை பற்றிய ஒரு தவறு விமர்சனத்தில் வந்தால், அது எவ்வளவு பெரிய தவறாக இருந்தாலும் சரி, ஒரு நபித்தோழர் இந்த தவறு செஞ்சுகிறார் அப்படின்னு வந்தால், இந்த நபித்தோழர் இந்த தவறை செய்திருக்கிறார், அது பிழையானது, அதை ஒரு பொழுது நம்ம என்ன செய்ய முடியாது, அங்கீகரிக்க முடியாது, எங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் தான் மேலானது என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர, அதற்கு மேலாக சென்று அவருடைய நம்பிக்கையை கேள்விக்குறியாக்குகின்ற வண்ணம் எதையும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதுக்குத்தான் நம்ம என்ன சொன்னோம்னு சொன்னால், இது உங்களுடைய வார்த்தைகளே உங்களுடைய உரைகளில் பல இடங்களில் வெளிப்படுது. யார விஷயத்தில், உஸ்மான் ரதியல்லாஹுடைய விஷயத்தில் வெளிப்படுகிறது. உஸ்மான் ரதியல்லாஹுடைய விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி என்று சொன்னால், சொர்க்கவாதியான ஒருவர் இப்படி வந்து ரகசியமாக கொலை செய்ய திட்டமிடுவாரா, அப்படி ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புவாரான்னு கேட்குறீங்க. உஸ்மான் ரதியல்லாஹுன்னவர்கள் ஈஜிப்டில் போகிற அந்த தளபதிகளை கொலை செய்கிறதுக்கு லெட்டர் அனுப்பினதாக வரக்கூடிய செய்தியை பற்றி சொல்கிற நேரத்தில், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர் ரகசியமாக கொலை செய்கிறதுக்கு இப்படி திட்டம் தீட்டுவாரான்னு கேட்குறீங்க. அலி ரதியல்லாஹுடைய விஷயத்தில் அவர் திட்டம் தீட்டினார் அப்படின்றீங்க. ரெண்டில் ஒரு முடிவுக்குத்தான் யாரும் சிந்தனையோடு சிந்திக்கக்கூடியவர்கள், புத்தியோடு சிந்திக்கக்கூடிய வருவாங்க. ஒன்றில், அலி ரதியல்லாஹுன்னவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர் அல்ல, அந்த செய்தியெல்லாம் சந்தேகத்துக்குரியது. இப்போயே நிறைய பேருடைய உள்ளத்தில் அது வந்திருக்கும்,
அவர்களுடைய மாணவர்களுடைய நிறைய பேருடைய உள்ளத்தில் அது நிச்சயமாக வந்திருக்க வாய்ப்புண்டு. அதை கேட்ட கூட உள்ளத்தில் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் சரியா, வந்தது எப்படி தெரியும்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு ரெண்டு மூணு ஹதீஸ்கள் போகிறத வச்சு தெரியும் சரியா. அப்போது இந்த சிந்தனை வந்திருக்க வேண்டாம், இதெல்லாம் இவ்வளவு செய்கிறவர் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவராக இருப்பாரான். ஏன்னா நீங்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் அதை கேட்டீங்க, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர் இப்படி செய்வாரா அப்படின்னு. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் திட்டமிட்டார், கொலைக்கு பிளான் பண்ணினார், எல்லா விதமான அதாவது அஸ்தரையெல்லாம் வரவழைச்சி அப்படி கேம் ஆடினார் சரியா. அப்படி என்று சொல்கிறீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர் அல்லன்னு என்ன செய்யணும், அது சொல்ல வேண்டும், அல்லது இந்த செய்தியெல்லாம் பலகீனம் என்று சொல்லணும். இந்த ரெண்டில் ஒன்று தான் உங்களுடைய பார்வையில் பலகீனம் அல்ல. அப்படின்னா என்ன முடிவு வரணும்? இதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலை, பதில் சொல்கிறதாக ஒன்றை சொல்லிட்டு வேறொரு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுக்கே திருப்பி பதில் சொல்லிட்டு போய்த்திருக்கீங்க தவிர, அலி ரதியல்லாஹு அன்ஹு சப்ஜெக்ட் நீங்கள் பதிலே என்ன செய்யலை, சொல்லவில்லை. இதே திருப்பி திருப்பி பதிய வைக்கிறார், அது நாம் ஏன் சொன்னோம் என்று சொல்லிட்டு பதில் நீங்கள் சரியாக சொல்லலை. நீங்கள் கேட்டு பாருங்கள், அலி ரதியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர் இப்படி கடிதம் எழுதுவாரா அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லலை. அலி ரதியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் உங்களால் சொல்ல முடியாது, உங்களால் சொல்ல முடியாத விஷயங்கள் வந்து இதில் 20-30 மேற்பட்ட விஷயங்கள் உண்டு. நீங்கள் அதில் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுமென்றதுக்காக சொல்லி அதை மழுப்பு விட்டு போகிறீர்களே தவிர உங்களால் பதில் சொல்ல முடியாது என்பதை அதில் பார்க்கலாம். எனவே விமர்சனம் என்று வைக்கிற நேரத்தில் நபித்தோழருடைய நேர்மையை கேள்விக்குறியாக்க கூடாது என்று நம்ம சொன்னதுக்கு உங்கள்கிட்டயே உஸ்மான் ரலாவோட விஷயத்தில் நீங்கள் சொன்னது ஆதாரம், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் இப்படி செய்வாரா அப்படின்னு நீங்கள் உஸ்மான் ரலாவோட கேட்குறீங்க, ஆனால் அதுதான் செஞ்சாருன்றீங்க. அப்போ எனவே முடிவு என்ன? அந்த நபித்தோழருடைய அந்த நேர்மையை கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த நேர்மை கேள்வி கேட்க அதாவது இன்னொரு பட்டியலாக சொல்கிறேன்னு சொன்னால், நான் திருப்பி திருப்பி கேட்டிருந்தேன் உங்களோட விமர்சனங்களில், அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கொலைக்கு திட்டமிட்டார், கேம் ஆடினார், வணங்கிட்டா மாலிக் அஸ்தர்லாம் அவர் தான் வரவழைத்தார், நாடகம் ஆடினார், ஒரு கூழ் முட்டைக்கும் தெரியும் கொலை நடக்க போதண்டு, இந்த அகழு வைத்து வேசப்படக்கூடிய உத்தமர் நடித்தார், இப்படியான வார்த்தைகள் எல்லாம் எப்படி ஒரு மும்மினால் இவ்வளோ பேச முடியும், ஒரு மும்மினால் அலி ரதியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் இப்படி பேச முடியும், இதை நம்ம வரலாற்றில் எங்கேயாவது இதெல்லாம் வந்திருக்குதா, வரலாற்றில் கேம் ஆடினார் அப்படின்னு வந்திருக்குதா, அந்த வார்த்தையை வைத்து நாம் பிடித்து கொண்டிருக்கிறேன்னா அது அதுதானே விளங்குதா, கேம் ஆடினார் விளங்குதுல்ல சார், கேம் ஆடினார் என்று விளங்குறதுண்டா, அப்போ உங்களுடைய சிந்தனை கோளாறு, அதனால தான் உங்களுக்கு அப்படி விளங்குது. கேம் ஆடினார், திட்டமிட்டார், அத்தனை பிளான் என்ன செய்தார் பண்ணிடுறார். கேள்வி என்னென்னா, மாலிக் அஸ்தருக்கு ஏன் பதவி கொடுத்தார் அப்படின்னா, என்னது முகமது பின் அபிபக்கருக்கு ஏன் பதவி கொடுத்தார், இதெல்லாம் ஒரு சிந்தனையாக உங்களுக்கே பதில் சொல்ல முடிஞ்ச விஷயங்கள். இதெல்லாம் ஏன் பதவி கொடுத்தார் என்று சொன்னால், அதுக்கு கொலைதான் காரணமாக இருக்க வேண்டுமா, இவர் தான் கொலை செஞ்சது காரணமாக இருக்க வேண்டுமா, வேறு வேறு காரணங்களும் அதில் இருக்க முடியுமான்றது நீங்களே யோசிக்க முடிந்த ஒரு விஷயத்தை என்னட்ட கேள்வியாக நீங்கள் என்ன செய்றீங்க, உங்களுக்கு பதில் தெரியும், ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து அதாவது இது மட்டும் தான் எஞ்சிருக்குது, நீங்கள் வந்து பிடிப்பதற்கு எஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இது என்பதனால் அதை மட்டும் என்ன சரிங்க பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ பாருங்கள், அவருடைய நேர்மையை கேள்வி கேட்கக்கூடிய அமைப்பிலான அத்தனை சப்ஜெக்டும் அதில் உண்டு. அதில் நேர்மையை கேள்வி கேட்கக்கூடிய மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க என்னென்னு சொன்னால், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அகலபைத் வேஷம் போட்டார்னு தான் ஆரம்பித்தோம். எப்படி நீங்கள் வேஷதாரி என்று அலி ரதியல்லாஹு சொல்லுவீங்க, வேஷதாரி என்ன நயவஞ்சகன் அர்த்தம், வேஷதாரின்னா முனாஃபிக்குன்னு அர்த்தம், நாடகம் ஆடுறவர்னா நயவஞ்சகர்னு அர்த்தம். இப்போது அதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி வழங்கப்படுத்த சொன்னோம். இது அவ்வளோ அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிவிட்டு விமர்சிக்கிறார், விளங்கிட்டா, அவர் ஒரு விமர்சன கண்ணோட்டத்தில் அணுகுகிறார் என்று சொல்கிறது எப்படிப்பட்ட ஒரு என்ன இரட்டை நிலையு பாருங்கள். இதில் ஒரு வார்த்தையை கூட நீங்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டீங்க, இதில் ஒரு வார்த்தையில் ஒரு நூற்றில் ஒன்றாக பிரித்து கூட மௌலை பிஜேக்கு சொல்லப்படுறத என்ன அதை பொறுத்துக்கொள்ள மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லா விமர்சனங்களும் என்ன, அவரை வந்து இந்த அலி ரதியல்லாஹு விமர்சித்ததுனால, அலி ரதியல்லாஹு தரம் தாழ்த்தி பேசினதுனால அத்தனை பேர் அவ்வளோ தூக்கிட்டிருக்கிறாங்க மாணவர்கள், அவரை வந்து இன்னும் அதாவது பதவிகளை நிறைய கொடுக்குறாங்க, நீங்கள் அலி ரதியல்லாஹு விமர்சித்தது நியாயம் என்பதனால் அத்தனை பேரும் இந்த விமர்சனத்தில் மறுமையில் பங்காளர்கள். அலி ரதியல்லாஹு விஷயத்துடைய இதில் இந்த மாதிரி அதாவது உச்சகட்டத்துக்கு எழுதி கொண்டு போகக்கூடிய அத்தனை மாணவர்கள் என்ன அதாவது இந்த அலி ரதியல்லாஹு அவர்களை கேவலப்படுத்தியதில் பங்காளர்கள், அதில் சந்தேகமே இல்லை, இவர் பகிர்வாளர் இவர்கள் பங்காளர் சரியா, இந்த அமைப்பில் கொண்டு வந்துட்டீங்கிறான். இப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்பட்ட 100 விமர்சனங்களில் ஒரு விமர்சனத்தை கூட உங்களுக்கு நீங்கள் பொருந்திக்கொள்ள மாட்டீங்க, உங்களுக்கு உங்களோட குடும்பத்தினர் சொல்கிறத பொருந்திக்கொள்ள மாட்டீங்க, மௌலை பிஜேக்கு அது சொல்லப்படுறதை பொருந்திக்கொள்ள மாட்டீங்க. ஆனால் அலி ரதியல்லாஹு விஷயத்தில் விமர்சன நோக்கில் கண்ணோட்டத்தில் அவர் என்ன செய்தார், அணுகினார் என்று சொல்கிறோம்னா இரட்டை நிலை, பதில் சொல்ல முடியாத நிலை, இதை விட்டுட்டு வேற எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு நேர்மையை கேள்வி கேட்க அதாவது குறியாக்கக்கூடிய ரெண்டாவது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் அகலுல் பைத் வேஷம் போடக்கூடியவரா என்று நான் கேட்டதுக்கு வேஷம் போட்டார் என்று தானே அர்த்தம் இதுக்கு அப்படின்றார்.
வேஷம் போட்டான்னு தானே அர்த்தம். அதாவது இங்கே இந்த பக்கத்தால் வந்து காப்பாற்றுற மாதிரியும் நடிச்சுக்கிறது, இந்த பக்கத்தால் வந்து ஹசன் ஹுசைனை வாசல நிறுத்திக்கிறது. அப்போ இது வேஷம் இல்லாமல் வேறு என்னன்னு கேட்குறாரு. இப்போ ரிசல்ட் என்ன? அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேஷதாரின்னா அது அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பான்ண்டா. அப்போ அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு எந்த அளவுகோலும் இல்லையா? அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு. அப்போது ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் கேட்க முடிஞ்ச கேள்வி என்னென்னு சொன்னால், சொர்க்கவாதியான ஒருவர் லெட்டரை எழுதுவாரான்னு கேட்டீங்க. சொர்க்கவாதியான ஒருவர் இந்த நாடகம் நடிப்பாரா? அதுவும் யாரை கொள்றதுக்கு? உஸ்மான் ரதியல்லாஹுவோட லெட்டர் போகுது யாரை கொள்றதுக்கு? சொர்க்கத்துக்கு நன்மாராயன் கூறப்பட்டவரை கொள்றதுக்கு இல்லை, சொர்க்கம் சம்பந்தமாக எதுவும் சொல்லப்படாத ஒரு தாபியின்களில் ஒருவரை கொள்றதுக்கு லெட்டர் போகுது. அந்த அவர் பேரால் கட்டப்பட்டது நீங்கள் சொல்கிற வரலாறு அடிப்படையில், அந்த அடிப்படையில் போகிற லெட்டருக்கே ஒரு ஒரு இப்படி திட்டம் தீட்டுவாரான்னு சொன்ன நீங்கள். இங்கே சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட தனது சகலை விளங்கிட்டா, அவரை கொள்றதுக்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு கூட இருந்து திட்டம் போட்டார் அப்படி என்று சொல்லக்கூடியது எவ்வளவு பெரிய நேர்மைக்கான ஒரு கேள்விக்குறி. அப்போ அதுக்கு பதில் சொல்லாமல் வேஷதாரி நடிச்சை வேற என்ன விளக்கம்னு கேட்குறாரு. அதையும் கேட்டுவிட்டு சுபஹானல்லாஹ் அற்புதமான விளக்கம்னு சொல்கிறாங்கன்னா, ரெண்டு லுண்டு மூளையில் உள்ள பிரச்சனையை தவிர வேறு எது? சரியா, இது வந்து இது கடே ஒரு மனிதனுக்கு கேள்வி கேட்கப்படுகிறது. அலி ரதியல்லாஹு அன்ஹு நடித்தார், வேஷதாரி ஏமாத்துக்காரர், டபுள் கேம் ஆடினார் அப்படி என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் அக்கீதால கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயம் என்று சொல்கிற நேரத்தில் தனக்கு லாய், அதாவது தனக்கு விரும்போதே தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவனுக்கு ஈமானே இல்லை அப்படின்னு ஹதீஸ்ல வருது. ஈமான் அற்றவர் என்று வருது. அகீதாவுடைய சப்ஜெக்ட் சஹாபாக்களுக்கு சொல்லப்படுற இந்த விமர்சனத்தில் நூத்துல ஒன்று கூட தனக்கு சொல்லப்படுறதை விரும்பாதவர்கள் எல்லாம் இதை எப்படி அங்கீகரிக்கிறாங்க? அகல்பைத் வேஷம் போட்டார், அகல் பைத் என்ன வேஷம் போட்டார், நடிச்சார், ஏமாத்தினார், கேமாடினார் அப்படி என்று சொல்லிட்டு வரலாற்றை படித்து பாருங்கள். வரலாற்றில் அப்படி இருக்கு, வரலாற்றில் எங்கே இருக்கு? நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்ன பலகீனமான ஹதீஸில் கூட இல்லை. இவராக எடுத்துக்கிறாரு இவருடைய அந்த கெட்ட அணுகுமுறையால் விளங்கிட்டா, இவர் எடுத்துக்கிறார் அப்படி என்று சொன்னால் ஹசன் ஹுசேனை கொண்டு வச்சது நடிப்புன்றாரு. வரலாற்றில் வருது ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அந்த பலகீனமான வரலாற்றில் வருகிறது. ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை வாசலில் வச்சார். அதே பலகீனமான என்ன செய்தியில் வருது வந்து ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அப்படி வச்சுட்டு இவர் வந்து என்ன செஞ்சார், கொலை செய்வான்னு நினைக்கவில்லை அப்படின்னு சொன்னதாகவும் வருது. இரண்டு வச்சு என்ன சொல்லணும்? அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நல்லெண்ணத்தில் அணுகிற எப்படி அணுகுவாண்டா, இந்த பலகீனமான செய்தியை வச்சு ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை வாசலில் வச்சிருந்தார். எல்லாரும் தங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, வாசலில் வைத்திருந்தார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு நீங்கள் யாரும் ஆயுதம் தூக்கக்கூடாதுனால யாரும் என்ன செய்யலை, ஆயுதம் தூக்கவில்லை அப்படின்னு விளங்கணும். கொலை செய்யப்பட்ட உடனே கொலை நடக்கிற அளவுக்கு ஒரு இது போகும் என்று நான் நினைக்கவில்லை என்று தான் வரலாற்றில் வருது. அலி ரதியல்லாஹு நம்புறவன், அலி ரதியல்லாஹுவோட ஹதீஸுகளை நம்புகிறவன், அலி ரதியல்லாஹு சொல்கிற செய்திகளை நம்புகிறவர் என்ன சொல்வார், அதில் உண்மை தான் சொல்லிக்கிறாரு, அலி ரதியல்லாஹு பொய் சொல்லலை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, கேம் ஒரு கூழ் முட்டைக்கு கூட தெரியும் கொலை நடக்கும் என்று பொய் சொல்கிறாரு, ஏமாத்துறாரு அப்படின்னா அலி ரதியல்லாஹு ஹதீஸ் எப்படி எடுத்துக்கிறது? அலி ரதியல்லாஹு ஹதீஸை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? நீங்கள் பிற்காலத்தில் வந்து நம்பகமானவர் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா அறிஞர்களில் எல்லா அறிஞர்களுக்கு இப்படி ஒரு விமர்சனம் செய்யப்பட்ட ஹதீஸ்லாம் இட்டுக்கட்டப்பட்டு லிஸ்ட்டு பேசுது. அதுக்கு பிறகு புகாரிமாம் வந்து நடித்தார், வேஷம் போட்டார் அப்படின்னு ஒன்று வந்தா, கேம் ஆடுறவர் புகாரி என்று வந்தா, அந்த ஹதீஸ் எப்படி எடுத்துக்கொள்வீங்க? முஸ்லீமில் வர ஹதீஸ் எப்படி எடுப்பீங்க? இப்படி இருக்கிட்டோம்னா அலி ரதியல்லாஹு ஹதீஸில் எப்படி சகியாகுது உங்களுக்கு? அதாவது சின்ன கூழ்முட்டைக்கும் தெரியும், அதாவது பாருங்கள் வசனத்தை, இதெல்லாம் அறிவிப்பில் வரதா, இஸ்திம்பா தான் இவருடைய, சரியா? அதாவது கூழ்முட்டைக்கும் தெரியும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன அந்த உஸ்மான் எல்லாம் கொலை செய்யப்பட போகிறான்னு சாதாரண கூழ்முட்டைக்கும் தெரியுமா? அப்போது யார் இப்போ மௌலை பிஜி அவர் சொல்கிற சாதாரண கூழ் முட்டைக்கு தெரியும், ஆனால் தல்ஹா என்ன செய்கிறாரு, சும்மா வைக்கிறாரு, அங்கே யார் அழிவாங்க, சும்மா வைக்கிறாங்க, மற்ற சஹாபாக்களை காப்பாற்றுருக்க பெரும்பாலானவங்க ஹஜ்ஜிக்கு போயிருந்தார்கள் அப்படின்னு. அது எப்படி ஹஜ்ஜிக்கு போவாங்க? சாதாரண கூழ் முட்டைக்கு தெரிஞ்சிக்கிற டைமில் எப்படி ஹஜ்ஜிக்கு போவாங்கன்னு கேட்குறேன். இங்கே தானே இருக்கணும், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு தான் அனுப்புகிறாங்க, தலைமை எடுத்து போ நீங்கள் ஹஜ்ஜி போயிட்டு வாங்கன்னு சொல்லி. அப்போது இங்கே வந்து ஆயுதம் தூக்கப்படாதுன்னு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. போன சஹாபாக்களை விட போகாமல் இருந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு பாராட்டாமல் விளங்கிட்டா, இந்த மதீனாவில் இருந்தாங்களே இடத்த விட்டுட்டு போகாமல் ஒரு நல்லெண்ணம் உள்ள எப்படி நினைக்கணும்? ஹஜ்ஜிக்கு போகிற லிஸ்ட்டில் அலி ரதியல்லாஹு அன்ஹு இல்லையே, ஹஜ்ஜிக்கு போகிற லிஸ்ட்டில் தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு இல்லையே, ஹஜ்ஜிக்கு போகிற லிஸ்ட்டில் சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு இல்லையே, அப்போ முக்கியமான நபித்தோழர் ஏன் போகலை? அப்போது அவங்க மதீனாலேயே இருந்ததுக்கு ஆதாரம் நல்ல மனிதர் அணுகக்கூடிய அலி ரதியல்லாஹுவோட நேர்மையும் நம்பிக்கையும் நம்பக்கூடிய அணுகக்கூடிய என்னென்னா, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாதுகாப்புக்காக தங்களோட பிள்ளைகளை அனுப்பி உறுதிப்படுத்தி கொண்டு அவங்களும் மதீனால் என்ன செஞ்சாங்க, இருந்து கொண்டிருந்தார்கள், நல்ல மனிதர் அனுபவம். கெட்ட சிந்தனையாக இருந்தால் எப்படி அனுபவம்? திட்டம் போட்டார் விளங்கிட்டா, இப்போ கொலை பிளான் பண்ணவர் மதீனால் இருக்கணுமே, அதனால் பிளான் பண்ணி முடிக்கும் வரைக்கும் என்ன செஞ்சார், வெயிட் பண்ணியிருந்தார். அடுத்து ஹலீஃபாவுக்காக என்ன அந்த ஹிலாபத்தை கையில் எடுத்துக்கிறதுக்காக இந்த முழு திட்டத்தை என்ன செஞ்சார், போட்டார்னு கெட்ட அணுகுமுறை அணுகிறார். அப்போ அகலபைத் வேஷம் போடக்கூடியவர் என்று சொல்கிறதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்கிறார் என்னென்னா, வேஷம் போடக்கூடியவர் நடிகர் தான், கேம் ஆடுறவர் தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு, உதுவு இல்லாமல் இந்த வார்த்தைகளை மறுப்பு சொல்கிற நம்மளுக்கு சொல்ல வச்சுட்டாரு அப்படின்னு அலி ரதியல்லாஹு சொல்லிட்டு சொல்கிறார் என்னென்னா, அகலபைத்து என்று சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
அப்படியும் வாய மூடி சும்மா இருக்கிறாரா பயன்படுத்தி கண்டாராம். அதை மதீனால் உள்ளவங்கெல்லாம் அலி ரதிலா அகுல் பைத் அகுல் பைத்னு சொல்கிறதெல்லாம் காதால் கேட்டு கண்டுட்டு பேசாமல் இருந்தார் அலி ரதிலா. யூஸ் பண்ணிக்கிட்டாரா அதை, அதனால தான் அகுல் பைத் வேஷம் போடக்கூடியவர் நான் சொன்னேன்றார். என்னை கேவலப்படுத்தாதீங்க, என்னை அவமானப்படுத்தாதீங்க, நீங்கள் பட்டந்தார்தான் எனக்கு ஒரு அவமானம் தான் சரியா அப்படி என்று சொல்லணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கிறீங்கன்னு சொன்னால், அதாவது அலி ரதியல்லாஹுன் அவர்கள் அகல பைத்தன் ஊர் மக்கள்லாம் மதீனாலாம் பேசிக்கண்டிக்கிறாங்களா, அதை யூஸ் பண்ணிக்கிறாரா அலி ரதியல்லாஹுன் அமைதியாக யூஸ் பண்ணிக்கிறாரா, இது வந்து என்னது அவர் வேஷதாரியா இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு மேலால் ஒரு நபித்தோழரை இவ்வளவு கேவலமாக வேறு யாரால் விமர்சிக்கலுமா? இப்படிப்பட்ட விமர்சனமெல்லாம் செஞ்ச பின்னால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன, இதெல்லாம் வந்து அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர், வரலாற்று ஆய்வாளர், வரலாற்றை பார்க்குறாரா, வரலாற்று ஆய்வாளர்னா உள்ளத்தை சொல்கிறவன் தான் வரலாற்று ஆய்வாளர் இல்லைங்களா, இல்லாதத சொல்கிறவன் கற்பனையாளர் நாவலாசிரியர் சரியா. இது வார்த்தை நீங்கள் சொன்ன பலகீனமான ஹதீஸில் கூட இவ்வளோ இல்லையே, நீங்கள் சொல்லக்கூடிய பலகீனமான ஹதீஸ்களில் கூட இல்லை. இதுதான் மெயின் விமர்சனம். முகமது பின் ஈசா வந்து தத்லி செஞ்சாரா இல்லையா அப்படின்றதும், அதே போல் ஹிஷாம் பின் அம்மார் வந்து என்ன அதாவது இஹ்திலாத் அவர் வந்து குழப்ப நிலைக்கு ஆளானார் என்பதெல்லாம் அந்த வரலாற்றை வச்சு உள்ள தகவல் சரியாக விளையாண்டு பேசுறது. நீங்கள் தகவலில் பேசுனீங்க, தகவலையும் தாண்டி என்ன பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் அதை வைத்து அந்த வார்த்தைகள் எல்லாம் இல்லாத, இன்னும் சொல்ல போனால் கொலை நடந்தன போய் தான் அலி ரதியல்லாஹுன்னர்கள் அந்த 20-28 வயசில் இருக்கிற ஹசன் ரதியல்லாஹுன்னுக்கு அடிக்கிறாங்க. அடித்ததை என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த சின்ன பிள்ளை போட்டு அடிக்கிறியான்னு கேட்குறாரு இவர் இங்கிருந்துட்டு சரியா. அந்த சின்ன பிள்ளை என்ன செய்யு இப்போ அப்போ பாருங்கள், சின்ன பிள்ளையை போட்டு அடிக்கிறியான்னு கேட்குறாருன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த வருஷமே நடக்கிற ஜமல் யுத்தத்தில் என்னது ஹசன் ஹுசைன் எல்லாம் இருக்கிறாங்க ரதியல்லாஹுன்னுமா, அப்படி இருக்கின்ற சின்ன பிள்ளையா சின்ன பிள்ளையை போட்டு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை நடிப்பு அலி ரதியல்லாஹுன்னு என்னது நடிக்கிறாருன்னு சொல்லி காட்டுறாரு. இது எப்படி இருக்கு அலி ரதியல்லாஹுடைய நேர்மையை கேள்விக்குறியாக்கக்கூடிய அடுத்த என்ன செஞ்சாருன்னு சொன்னால், விமர்சனால் இதெல்லாம் சாதாரணமாக சரிப்பிள்ளையெல்லாம் சொல்லலை, என்ன சொன்னாருன்னு சொன்னால் குப்பை மேட்டில் உஸ்மான் ரதியல்லாஹுடைய ஜனாசா எரியப்பட்டிருந்துச்சு, குப்பை மேட்டில் உஸ்மான் ரதியல்லாஹுடைய ஜனாசா எரியப்பட்டிருந்துச்சு, இவர் பார்த்து கொண்டிருந்தார், அதை ரசித்தார் விளங்கிட்டா. உஸ்மான் ரதியல்லாஹுடைய ஜனாசா வீசப்பட்டிருந்ததை உள்ளூர் அவர் அதை என விரும்பினார், கொல்லப்படுவதை விரும்பினார், திட்டம் தீட்டினார், வீசப்பட்டிருந்த மூணு நாள் வீசப்பட்டிருந்து கூட இந்த உத்தமர் பேய் தானே செய்யலை, தொழுகை நடத்தலை, அந்த ஜனாசா எடுக்கலை, அந்த கிலாபத்திலேயே குறியாக இருந்தார், ஆட்சி எடுக்கணும் இடத்துல குறியாக இருந்தார். இதுக்கு மேலே நீங்கள் அந்த நபித்தோடர் விமர்சிக்க வேறு என்ன இருக்கேன்னு கேட்குறேன். இப்போ லா தசுபு அஸ்ஹாபி, எனது தோழர்களை ஏச வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பொறுத்து, இதை கேட்ட உடனே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்னத்துக்கு போய் என்ன செஞ்சாங்க, அந்த அலி ரதியல்லாஹுடைய யுத்தத்தில் இருந்தாங்கன்னு சொன்னேன், சஹாபாக்களுக்குள்ளே சஹாபாக்களுடைய பிரச்சனையை பற்றி தான் நாங்கள் எதிர்காலத்தில் உள்ளவர்கள் எப்படி பேச வேண்டும் என்ற அணுகுமுறை எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. சஹாபாக்கள் அலி ரதியல்லாஹுன் அவர்கள் கொலை செய்தார்கள் என்பதற்குத்தான் அந்த இடத்துக்கு போனாங்கிறதுக்கு ஒரு செய்தியும் இல்லை, அலி ரதியல்லாஹுன் அவர்கள் கொலைகாரர் தான் என்றதற்காக அந்த இடத்துக்கு போனாங்கன்ட்டு ஒரு செய்தியுமே இல்லை. அதனால தான் பையத்து செஞ்சவங்களுக்கு கூட என்ன செஞ்சாங்க போனாங்க. அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு நம்ம தெளிவாக வரலாற்றை எல்லாம் பேசியிருக்கிறோம். மாலிக் அல் அஷ்தர் அதுபோல் முகமது பின் அபிபக்கர் போன்ற தளபதிகள் அதில் இருப்பதும், இன்னும் உள்ள என்ன அதாவது கொலைகார் 2,000 மேற்பட்டவர்களில் குறிப்பிட்டவர்கள் அந்த படையணியில் இருக்கிறாங்க. அப்போ இதுதான் அலி ரதியல்லாஹுன் மீது வந்து என்ன குற்றச்சாட்டு, அலி ரதியல்லாஹுன் அந்த குற்றச்சாட்டுக்கு அவர்களை அதாவது விசாரிக்கிறதுக்கு அவருடைய கொலையை விசாரிப்பதற்கு அலி ரதியல்லாஹுன் அவர்கள் இப்போ கமிஷன் அமைக்கணும்னு சொல்கிற மாதிரி விளங்கிட்டா, உடனே அந்த விசாரணை நடத்தணும், யார் யார் கொலை செஞ்சாங்க நடத்தணும். அலி ரதியல்லாஹு தான் திட்டமிட்டிருந்தான், அலி ரதியல்லாஹு தான் கொலை செஞ்சிருந்தான், அவர் தான் பிளே பண்ணியிருந்தா. முதலாக அலி ரதியல்லாஹுவை கொலை செய்யறதுக்கு சஹாபாக்கள் போயிக்கணும், முதலாக மரண தண்டனை யாருக்கு அலி ரதியல்லாஹுன் அவர்களுக்கு தான் சொல்லிக்கணும். அப்படி யாருமே சொல்லலையே, முஆவியா ரதியல்லாஹுன் சொல்லலை, ஒப்படைங்கன்னு தான் சொன்னாங்க. ஒப்படைங்கிற முதலாக யாரை ஒப்படைக்கணும், அலி ரதியல்லாஹுவை தான் ஒப்படைக்கணும். ஒப்படைங்கன்னு அலிரவன்ட்ட கேட்குறவங்க அப்படி கேட்டிருந்தா, அலிரதியெல்லாம் கொலைகாரராக இருந்தா, அலிரவன் தான் திட்டமிட்டு இருந்தாருண்டா, அலிரவங்க எல்லா டோட்டலும் பிளான் பண்ணாங்க இருந்தாண்டா, அப்படின்னா முகமது நபி பக்கரை விட யாரை போடணும், இப்போ முதலாவது அலிரதியெல்லாம் அவர்களை போடணும், அலிரதியெல்லாம் அவர்தான் என்ன செய்யணும், அந்த இடத்துல வந்து வைக்கணும். அலிரதியெல்லாம்ட்ட பேத்து கொலைகாரர்களை தாங்க எப்படி கேட்கறது கேட்டார்னு வேற சொல்றீங்க, உண்டு கொண்டு முரண். அலிரதியெல்லாம் டோட் பிளானே அலிதான், நீங்கள் சொன்ன வசனம் என்னென்னா பிளானே அழிதான், டோட்டல் பிளான் பண்ணதே அழிதான் அப்படின்றீங்க, கேமே அழிதான்ன்றீங்க, கேமே அழிதான்ன்றீங்க, பின்னால் இருந்து அத்தனை வேலைகளையும் செஞ்சவர் அழிதான்றீங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு பின்ன 1,400 வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிறீங்க அழிகிறதுலாம் தான் டோட்டல் பிளான் பண்ணண்டு. அப்போ அந்த யுத்தத்துக்கு ரெண்டு சகாபாக்களுக்கு அதை விளங்கிருக்கணுமா இல்லையா, அவங்க போய் அழிகிறவட்ட கொலைகாரர்களை தாண்டி எப்படி கேட்பாங்க, கொலையே அவர் தானே, கொலை செஞ்சவர் அவர் தானே, பிளான் பண்ண அவர் தானே, அப்போ அவரோட யுத்தம் செஞ்சு அழிகிறவங்களை போடுறதுக்கு தான் இருக்கணும். அலி ரதியல்லாஹுன் அவர்களை போடுறதுக்கு தான் யுத்தம் செஞ்சு சொல்லுங்க பாப்பா, நீங்கள் நபித்தோழர்கள்லாம் யுத்தம் செய்தெல்லாம் அலி மரண தண்டனை குற்றத்துக்குரியவர். அலி ரதியல்லாஹுன் சட்டப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிறத பார்த்தா மரண தண்டனை யாரும் கொடுக்கணும், இப்போ அலி ரதியல்லாஹுன் அவர்களுக்கு தான் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக யுத்தம் நடந்தது போல தான் நீங்கள் என்ன செய்றீங்க இதை சொல்கிறீர்கள். அப்படின்டா இதை நினச்சி பாருங்கள்,
அலிரதி அல்லாஹ்வுன் அவர்களுக்கு, அதாவது அலிரதி அல்லாஹ் டோட்டல் கொலைக்கு பிளான் பண்ண மரண தண்டிப்பு அலிரதி அல்லாஹ் கொடுக்கப்பட வேண்டும். அப்போ யுத்தமே அதுக்கு தான் நடந்தது, எது சிஃபினும் ஜமலும் நடந்துகிற யுத்தமே அதுக்கு தான். அம்மார் பின் யாசர் ரதி அல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அலிலாம் பக்கம் இருக்கிறாங்க. அப்போ கொலைகாரர்கள் பக்கம் யார் இருக்கிறாங்க, நிறைய நபித்தோழர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் உங்களோட விமர்சனங்கள். அப்போ இது உண்மையிலேயே அலிரதி அல்லாஹ்வுன் அவர்களோடு நபித்தோழர்கள் பேத்து யுத்தம் செஞ்ச ஒரு நிலைமைக்கு வந்தது காரணம் என்னென்னா, கொலை அதாவது ஆர்ப்பாட்டக்காரர்களும் கொலை செய்த குறிப்பிட்டவர்களும் அதுக்குள்ளே இருக்கிறாங்க, அந்த படையணிக்குள்ளே இருக்கிறாங்க. கொலை செய்த குறிப்பிட்டவர்களும் அதே போல அந்த 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 குழப்பத்துக்கு காரணமானவர்களும் அதில் இருப்பதனால தான் அந்த 2,500 பேருக்குள்ளே இருக்கிறாங்க. குறிப்பிட்டவர் அங்கே இருக்கு, ஆனால் அலிரதி அல்லாஹ்வுக்கு இவர் தான் கொலையோடு சம்மந்தப்பட்டவங்கன்னு தெரியாது. ஆனால் ஆர்ப்பாட்டக்காரர்களே தெரியும் அலிரதி அல்லாஹ்வுக்கு, ஏன்னா முகமது நபி பக்கர் மாலிக் லஷ்கர் போன்றவங்க அதில் இருக்கிறாங்க. இது என்னன்னு சொன்னால், இவர் அதை வச்சுக்கிட்டு கொலைக்காரர்களுக்கு பதவி கொடுத்ததே நேரத்தோட பிளான் பண்ணி நீங்கள் போட்டுட்டீங்க, அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பதவி, நீங்கள் உஸ்மான்லாம் போடுறதுக்கான முழு ஹெல்ப்பும் எனக்கு என்ன செஞ்சீங்க பண்ணினீங்க, அதனால் உங்களுக்கு முதல் பதவி என்று அதுக்காக வேண்டித்தான் என்ன செஞ்சாங்க, ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹாவும் மாவியாலாம் யுத்தம் போனாங்க. எவ்வளோ பெரிய அவதூறு, எவ்வளோ பெரிய பொய் விளங்கிட்டா. இதை வந்து சொல்லிட்டு சர்வசாதாரணமாக கடந்து போகிறோம்னு சொன்னால் அக்கீதால மிகப்பெரிய ஒரு வழிகேடு விளங்கிட்டா. சஹாபாக்களை திட்டுதல் என்பது அலிரதி அல்லாஹ்வுடைய சபித்தல் என்பது அலிரதிலாம் தூற்றுதல் என்பது அலிரதி அல்லாஹ்வுன் நிந்தித்தல் அவதூறு சொல்லுதல் நேர்மையை கேள்விக்குறியாக்குதல். இவ்வளோ வேலையும் நம்ம அதை இவர் செய்கிறார். அதை பற்றி என்ன செய்கிறாங்க, சும்மா சர்வசாதாரணமாக கண்டுகொள்ளலாம் போகிறார். இதில் என்ன அம்சம்னு சொன்னால், அலிரதி அல்லாஹ்வுன் அவர்கள் உஸ்மான் ரதி அல்லாஹ்வுன் அவர்களை குப்பையில் வீசியிருந்ததை பார்த்துட்டு இருந்து தொழுவிக்க விடாமல் இருந்து அதை ரசித்து கண்டிருந்து உடனே கலாபத்து பையத்து செஞ்சுட்டு அதை 3 நாளை குப்பையில் நாரிக்கன்றைக்கு அதை கண்டுகொள்ளவே இல்லை அப்படி என்று சொல்கிற அறிவிப்பை கோவப்பட்டு ரோசப்பட்டு எரிஞ்சு பேசுகிறாரு உறவர்கிட்ட. நேர்மையான இதுக்காக வேண்டி நம்ம எதுக்காக விமர்சனம் வைத்தோமோ அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வதில் நேர்மையான ஒருவராக மௌலை பிஜி அவர்கள் இருந்திருந்தா இந்த சப்ஜெக்டை எப்படி எடுத்திருக்கணும், அதை நான் விளங்கப்படுத்தினே வரலாற்றுக்கு சப்போர்ட்டுக்கு எடுத்தேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அதை வச்சு தான் டோட்டல் விமர்சனமும் செய்கிறாரு. அவர் என்ன செஞ்சுருக்கணும்னு சொன்னால், அந்த செய்தியை எடுத்துட்டு இவ்வளோ பெரிய அவதூறு நாளில் இல்லாமல் இதை சொல்லிட்டேன், அவர்கிட்ட நேர்மை இருந்தா, அவர் வந்து உண்மையான ஒரு விமர்சனத்தை அணுகக்கூடியவராக இருந்தா, அப்படி அணுகிறவர் அல்லன்றது இதில் மிச்சம் தெளிவாக விளங்குது. இல்லைன்னா அவர் என்ன செஞ்சுருக்கணும்னா, இவ்வளோ பெரிய அவதூறு உஸ்மான் ரதி அல்லாஹ்வுன் அவர்களை குப்பையில் வீசிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவதூறு நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் சொல்லியிருக்கிறேன், இதை சர்வசாதாரணமாக நான் எடுத்துக்கிறேன், இது பெரியோரு பிழை, நான் இதுக்காக தௌபா செய்கிறேன், இதை நான் என்ன செய்ய பிழையண்டை நிரூபித்த பின்னால் தான் நான் தௌபா செய்ய வேண்டார். நிரூபித்தவரை நீங்கள் ஒன்றும் செய்யலையே, நீங்கள் அறிவிக்கவும் இல்லையே. இவ்வளோ பெரிய அவதூறு அலி ரதி அல்லாஹ் மீது நான் என்ன செஞ்சுக்கிறேன் சொல்லிக்கிறேன், அது வந்து ஒரு பலகீனமான மிக இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி, அதை வந்து நான் ஆரம்பத்தில் அப்படி நம்பிட்டேன் என்று சொல்லாமல் அந்த அலிரதி விஷயம் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு போயிடும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படி போயிட்டார். ஒரு அதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாண்டல, அதுக்கு ஒரு நிமிஷம் தாண்டாமல் அப்படியே என்ன செஞ்சிட்டாரு போயிட்டாரு. அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன நேர்மை இருக்குது, உங்கள்கிட்ட என்ன இதை பற்றியான சிந்தனை இருக்குது, இவ்வளோ லேசாக நீங்கள் இதை கடந்து போகிறீங்கடா, இதுதானே குற்றச்சாட்டே, குப்பையில் வீசினார் அப்படி என்று சொல்லி அதை பார்த்துக்கு நளிர இருந்தார் திட்டமிட்டார் அதுக்காக என்ன ரசித்தார் அதை அப்படி என்று சொல்லக்கூடிய அம்சத்தை மாலிக் இமாம்ட அறிவிப்பை சர்வசாதாரணமாக கடந்து போகிற 2 பிரதான அறிவிப்புகள், ஒன்று சைது இப்னு விஸ்ர், 2 மாலிக், இது 2 தான் வரலாற்றில் எடுக்க முடிஞ்சுன்னு சொல்லி பேசிக்கிறார் இந்த விஷயத்தில். அப்போ இது லைஃபானு புகாரிலேருந்து வேறு விஷயங்கள் கொண்டு வைக்கிறார். அலி அலிலா ஆசைக்கு ஆட்சிக்கு ஆசைப்பட்ட மாதிரி வருதுதான் விளங்கிட்டா, அதில் ஒரு என்ன அந்த உஸ்மான் ரதி அவரோட நீ போட்டியா நான் போட்டியான்னு அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறேன். அலி ரதி அல்லாஹ்வுன் அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி வந்தால் அது எப்படி விளங்கணுன்றதை நம்ம விளங்கப்படுத்திக்கிறோம். அலிதான் ஆட்சிக்கு ஆசைப்பட்டாருன்னா நல்ல முறையில் திறம்பட செய்கிறதுக்கு ஆசைப்பட்டார். ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்ட மாதிரி வருது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆசைப்பட்ட மாதிரி வருது, எப்படி விளங்குறோம் நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அலா ஹசா என்ன ஆட்சியை கேட்குறாரு அதை எப்படி விளங்குறோம், அது குஃப்ரான ஆட்சியில் கேட்குறாரு அதை எப்படி விளங்குறோம், அதே மாதிரி தான் இதையும் விளங்குறோம். நம்ம அது விளக்கம் சொல்லிட்டு போயிருவோம், அது விளக்கம் சொல்லிக்கிறோம். அதை உமர் ரதி அல்லாஹ் ஆசைப்பட்டாங்கன்னு வருது விளங்கிட்டா. ஒமா அஹபப்துல் இமாரத்தை இல்லாயோமே இது அந்த இதனம் தான். அதே போல் என்னது, எனக்கு வந்து என்ன லைசலி மினல் அம்ரி நசீப், எனக்கு எந்த விதமான அதிகாரத்தில் பங்கு தரப்படணும்னு இவன் உமர் ரதி அல்லாஹ் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அதை விளங்கப்படுத்திக்கிறோம். யுத்தத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலைமை தாங்கி போகக்கூடாதுன்ற ஒரு பெண்ணுக்கு சொல்லியிருந்தா ஆயிஷா அல்லாஹ் போனாங்க, அதுக்கு என்ன விளக்கம், அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் சொல்லி அதெல்லாம் பேச்சு. உஸ்மான் ரதி அல்லாஹ் அவருடைய கொலையை திட்டமிட்டார், அவதை கேமாடினார், நாடகம் ஆடினார், வேசதாரியாக இருந்தார், குப்பையில் வீசினார், மாலிக் அலஸ்தனை வர வச்சு கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போட்டார், கூழ் முட்டைக்கும் தெரியும், இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் பேசுனீங்களே, இதெல்லாம் வார்த்தை தவறுகள் எப்படியா சொல்லுங்கள். அப்போ இப்போ சொல்கிறார் என்ன, இவர் அவரை கொலை செய்து விட்டார் அப்படின்றார், அது வார்த்தை தவறாக மரண தண்டனை அடுத்தது விளங்கிட்டா. கொலை செய்து விட்டார்னு ஒருத்தன் குற்றஞ்சாட்டை, ஒருத்தர் இவர் இந்த பெண் விபச்சாரம் செய்து விட்டார், வார்த்தை தவறு 80 கசை அடியாது, அவர் ஒருத்தருக்கு விபச்சாரம் செஞ்சேன்னு சொல்கிறாங்க, இது 80 கசை அடியா வார்த்தை தவறா, அலிரதிலாம் டோட்டலாக கொலைக்கு பிளேம் பண்ணார் திட்டம் விட்டார்ன்றா வார்த்தை தவறா, அல்ல அலிரதிலாம் மீது அவதூறா, இது
வார்த்தை தவறு வார்த்தை தவறுட்டு போறாரு. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விமர்சனங்களை வச்சுக்கிறாரு. இப்ப மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய அதாவது அறிவிப்பை எடுத்து அது அவ்வளவு இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்புன்னு விளங்குது. அதை வச்சு சொன்னதை எந்த விதமான என்னது சட்டை செய்யாம பேசுறீங்க. நாங்க தவறண்டால் அடுத்த நிமிஷம் ஏத்துக்கொள்வோன்றாரு. தவறுன்னா அடுத்த நிமிஷம் ஏத்துக்கலன்னு சொன்னா இவ்வளவு பெரிய தவறு நீங்க சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கு நேர்மை இருந்தா அதுக்கு நீங்க பதில் சொல்லிக்கணுமே. இதை நீங்க ஒரு மணித்தியாலத்துக்கு மேல பேசிக்கிற போட்டு வேற காட்டினோம். ஒரு மணித்தியாலத்துக்கு மேல திட்டு 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 அழியறது இல்லாம முழுசா திட்டு இது திட்டுதல் இல்லையா? இது வந்து திட்டுதல் இல்லையா? லா மௌலவி பிஜி அவர்கள் என்ன அதாவது திட்டாதீர்கள் ஒன்று ஒரு ஸ்பீச் பேசிக்கிறாரு. அந்த திட்டாதீர் என்ற ஸ்பீச்சில் லா தசு புத்தகர காலத்தை திட்டாதீர்கள். என்ன இந்த காலம் இப்படியே மழையாக பொழிஞ்சிட்டு இப்படி வெயிலாக அடிச்சுட்டு இது திட்டுதலாம். அலி ரோதியுல்லா அவர் கேம் ஆடினார், நாடகம் ஆடினார், ரெட்டை வேஷம் போட்டார், பிளேனே அழிதான், கேமே அழிதான், இது திட்டுதல் இல்லையா? இது எப்படி நம்ம போகிறது? இது மாணவர்கள் ஒரு பட்டியல் சரியா? அப்போ இந்த மாதிரியான திட்டு லா தசுபு அசாபி எனது தோழர்களை திட்ட வேண்டாம் என்று சொல்லி சொல்கிறேன்னா எதை எதை குறிக்கும் அது? நினச்சி பாருங்க. அப்போது இந்த மாதிரியான விமர்சனங்களை நம்ம குட்டு மௌலவி இந்த மறுப்பு தொடருடைய மிகப்பெரிய அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய கொள்கை சரி என்ற மிகப்பெரிய வெற்றி எதுனா மாலிக் விஷயத்தில் மௌலவி பிஜி அவர்கள் வாபஸ் வாங்கினது. ஆனால் அந்த வாபஸ் ஒரு நிமிஷத்தில் வாங்கி அப்படி மெதுவாக போயிட்டார். அதை வச்சுத்தான் அவருடைய ஸ்பீச்சுடைய முழு தொடரில் ஒன்னரை ஒரு மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட தொடர்கள் பேசுகிறாரு. மறுப்பு தொடர்களுக்கும் மறுப்பு தொடர் பேசுகிறாரு. அதுக்கு எந்த இதுவும் இல்லை. நீங்கள் வந்து இப்போ நான் இவ்வளோ நாள் பேசிக்கிறேன்னு வைங்களேன், இந்த இவ்வளோ பேசுகிறதுலையே மாலிக்கு மாம்பு இதுக்கு உங்களுக்கு நின்று கொள்ள முடியும். நாங்கள் அப்போவே அது இட்டுக்கட்டப்பட்டு சும்மா வாயில் சொல்லிட்டு போனீங்க, சாதாரணமாக சொல்லிட்டு போனீங்க. ஆனால் ஒரு மணித்தால் என்ன பேசுனீங்க? அதை வச்சு பேசுனீங்க. அதாவது குப்பையில் எரியப்பட்டார், பார்த்து கொண்டிருந்தார், திருப்தி அடைந்தார், இந்த உத்தமர் தொழுவிக்கவில்லை. நீங்கள் எதை வச்சு பேசுனீங்க? உத்தமர் தொழுவிக்கவில்லைன்றதை எதை வச்சு பேசுனீங்க? இதை வச்சு தானே பேசுனீங்க. குப்பையில் எரியப்பட்டான் இதை வச்சு தானே பேசு. இதுக்கே பதில் சொல்லாமல் இருக்கிறீங்க நீங்கள். இது வந்து திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட ஒவ்வொரு மரப்பில நாங்கள் கேட்டுக்கண்டே இருப்போம். நேர்மையானவராக இருந்தால் அந்த உறவரில் பேசின அத்தனை வசனங்களை எடுத்து இவ்வளோ நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதை பேசிவிட்டோம். அறிகிறது எல்லாம் மீது இவ்வளோ பெரிய அவதூறை சொல்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை காரணமாக என்ன அதாவது இமாம் இபுன் ஹசம் ரஹிமல்லா சொல்கிறதெல்லாம் வாசி காட்டினா இபுன் ஹசன் நல்லா அறிஞர் தான், ஆனால் நம்ம ஆதாரத்தோட சொல்கிறோன்ட்டு அவர் வேறு சப்ஜெக்ட்டு கொண்டு போய் எல்லாம் திசை திருப்பல் அப்படியே கொண்டு போகிறாரு. இபுன் ஹசம் என்ன சொல்கிறாருன்னா அலி ரதி அல்லாஹ்வுன் அவர்கள் உஸ்மான் ரதி அல்லாஹ்வுன் அவர்கள் குப்பை மேட்டில் உஸ்மான் எரியப்பட்டிருந்தார் என்றது அலிலாம் சம்பந்தப்படுத்தாமல் சொல்கிறாரு. உஸ்மான் ரதி அல்லாஹ் குப்பை மேட்டில் எரியப்பட்டார் என்று யாராவது சொல்கிறார் என்றார் முகத்தில் வெட்கமற்றவர் சொல்லுவார் அப்படின்னு இமாம் இபுன் ஹசம் ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்கிறாரு சொல்ற மல்லா ஹயா அஃபி வஜிஹி என்றார். அதை சொன்னால் அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் இபுன் ஹசம் பெரியவர் அறிஞர்தான் அப்படி போயிடுறாரு. இப்போ இதெல்லாம் நான் திருப்பி திருப்பி கேட்டேன். வரலாற்றில் இவ்வளோ பெரிய இட்டுக்கட்ட இந்த தமிழ் உலகத்தில் கொண்டு வந்து வச்சுக்கிறீங்களே, அடிப்படையற்ற வாதத்தை கொண்டு வந்து வச்சு இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட காணும். அப்போ 38 இது போட்டுக்கிறார், 38 விஷயங்களுக்கு மறுப்பு சொல்லவில்லை என்று. அப்போ மாலிக்கிமாம் அதுலேயும் சேர்க்கல, நீங்கள் பதில் சொன்ன பட்டியல் ஒன்று போடுங்க சரியா. நான் வந்து ஏற்றுக்கொண்ட குற்றங்கள் இதில் ஒன்று, நான் ஏற்கனவே அதில் என்ன விஷயம்னா நான் ஏற்கனவே அது இட்டுக்கட்டப்பட்டேன்னு சொல்லிக்கிறேன்னு சொல்லிக்கிறது. நான் ஏற்கனவே இட்டுக்கட்டப்பட்டேன்னு சொல்லி தானே இருக்கிறேன். இட்டுக்கட்டப்பட்ட மாதிரியா நடந்தீங்கன்னு கேட்டேன். இட்டுக்கட்டப்பட்டேன்னு இப்போ தராவி விஷயம் இருக்குது. தராவி விஷயத்தில் வந்து மாலிக் மாம் தான் அறிவிக்கிறார். அது என்னது இந்த தபராணியில் வருது மாலிக் மாம் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி என்ன அந்த முஸ்னஃபிபின் அபி முஸ்னஃபிபின் அபிஷேபாலையும் வருது என்ன உமருல்லாவோட காலத்தை தராவி நடந்தது. அது மாலிக் வந்து என்ன யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரி வழியாக வருது, அதுக்கு முந்தி போய் வருது தராவி வந்து 23 நடந்தனு சொல்லி முமர்ரல்லாவோட காலத்தில் வாழ்ந்தவர் அறிவித்தாலும் சரி வராது. அவரை நேரம் கண்டு அவரோடு இருந்தவர் இந்த சேவை அறிவிக்க வேண்டும்ன்னுட்டு தராவிக்கு எதிராக எவ்வளோ பேசிக்கிறீங்க. அந்த ஹதீஸை பலகீனப்படுத்திட்டு தராவிக்கு எதிராக அந்த செய்தி பலகீனமன்றத்துக்காக மனத்தியால கணக்கில் பேசிக்கிற நீங்கள் அலி ரதியுல்லாவோட விஷயம் இட்டுக்கட்டப்பட்டன்னு மாலிக்குக்கு மேலே அறிவிப்பாளரும் இல்லை. அதில் அதை வந்து சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒரு நபித்தோடு மீது உள்ள அவதர் இதான் நேர்மை, இதான் உங்களுடைய என்னது அதாவது நீங்கள் அலிரலாம் வச்சுக்கிற பாசம், இதான் உங்க அலிரலாவோட செய்கிற அன்பு, அலிரலோட நேர்மையை நீ நிரூபிக்கிற விஷயம். நபித்தோழர்களை நாங்கள் குறை சொல்லவில்லை இடத்துக்குரிய உங்கள்கிட்ட எந்த நியாயம் வழங்குதுன்னு கேட்குறேன். உங்கள்கிட்ட நேர்மை இருந்தால் நீங்கள் இப்படியே அணுகுவீங்க. நான் இவ்வளோ பெரிய அவதூறு அலிரலாம் இதை வச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு எவ்வளோ கவலைப்பட்டிருக்கோம் நீங்கள். அதில் அதை பற்றியே உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லையே. அப்போ இவ்வளோ அவதூற சொல்லி போட்டு நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து என்னது அதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டிருக்கிறாரு சிலர். அதையே திருப்பி எந்த விமர்சனத்தை அதை திருப்பி திருப்பி சொல்ல தானே வேணேன். எந்த விமர்சனத்தை வைத்ததோ ஒருவர் வந்து அலிரதெல்லாம் கொலைகாரன் சொல்லிட்டார், கொலைகாரன் இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தர் கொலைகாரன் சொல்லிட்டாரு. அவர் கோர்ட்டுக்கு போனாலும் கொலைகாரன் பாருங்க, ஒரு கோர்ட்டுக்கு வந்து கொலைகாரனு சொல்கிறார், வழக்கிலையும் கொலைகாரனு சொல்கிறார், அடுத்தவங்கள்ட்ட கொலை செஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிறார். அப்போ நான் மற்றவங்க கொலை செஞ்சுன்னு சொல்லுவா. நீங்கள் சொன்ன விமர்சனம் என்ன? அலிரதியுல்லாஹ்வுன் அவர்கள் கொலைகாரர் கொலைகாரர்களுக்கு சப்போர்ட் ஆயிருந்தார், திட்டம் போட்டார், கூழ் முட்டை கேம் ஆடினார், குப்பையில் வீசப்பட்டது அதை பார்த்துக்கிட்டு ரசிச்சாருன்னு சொன்னீங்க. இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லுவோம். நீங்கள் வந்து அதை அரவாசை வாபஸ் வாங்கிக்கிட்டு போய் நீங்கள் அரவாசி இப்போ என்ன மௌத்துக்கு போகிற உள்ளதெல்லாம் வாபஸ், மௌத்துக்கு போகிறது உள்ள என்னது வாபஸ் வாங்கிட்டீங்க. ஆனால் ஒரு நிமிஷத்தில் வாபஸ் வாங்கினீங்க. அதே நேரம் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் மணித்தியால கணக்கில் செலவழிக்கிறீங்க.
இது எது பிரதான வாதமோ அதில் நீங்கள் என்ன செய்ய சொல்லு. அதுதான் எங்களோட மெயின் ஃபர்ஸ்ட் வாதமாகவே இருந்தது. அதை எடுத்து போட்டு காட்டித்தான் நம்ம எடுத்தோம். எங்களோட முதல் மறுப்பு அப்படியே நிற்கிது. முதல் மறுப்பில் முதலாவது மறுப்பும் ரெண்டாவது மறுப்பு தான் பிரதானம். அந்த முதலாம் மறுப்பு அப்படியே நிற்கிது. என்ன இருக்குன்னா, வேஷதாரி அப்படின்னு சொன்னீங்களே, ஆம் வேஷதாரி தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க எங்களுக்கு. நீங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கண்டா உங்களோட அக்கீதை எங்களுக்கு தெளிவும். நபித்தோழர் விஷயத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எங்களுக்கு தெளிவாகுது. ரெண்டாவது என்ன சொன்னீங்கன்னு சொன்னால், குப்பையில் எரியப்பட்டது, பலகீனம், இட்டுக்கட்டப்பட்டது, இது அதுலேருந்து ஒரு நிமிஷத்தில் ஓடிட்டீங்க சரியா. ஆனால் ஒரு அவர் பேசின விஷயம், ஒரு அவர் பேசினத்தில் ரோசப்பட்டு கொத்திச்செழுந்து பேசினீங்க. இது மற்றது என்ன, வேஷதாரி அப்படின்றதுனால இப்போ என்ன நிலைமைக்கு போயிட்டீங்க, அருள் பைத்தியம் தெளிய போட்டீங்க. வேஷதாரி என்று சொல்லிட்டீங்கன்றதுக்காக வேண்டி இந்த பயானுக்கு போகிறோம், எங்களோட மறுப்புக்கு போகிறவோ அழிகிறது இல்லாமல் வேஷதாரின்றதை நிரூபிக்கணும்னு என்ன செய்யணும். ஏன் வேஷதாரி என்று சொன்னேன், எனவே அகுல் பைத் வேஷம் போடக்கூடியவர்ன்றதுக்காக வேண்டி. அவர் அகுல் பைத் இல்லைன்றணும், அகுல் பைத் இல்லைன்ட்டு மதீனாவில் உள்ளவங்க எல்லாம் அகுல் பைத்துன்னு பேசிக்கிட்டிருந்தாங்களா, அழிகிறது எல்லாம் என்ன செஞ்சாரா, அதை ஏற்றுக்கிட்டிருந்தாரா, பைத் அகுல் பைத் இல்லைன்னு அவருக்கே தெரியுது, ஆனாலும் பேசாமல் யூஸ் பண்ணிக்கொள்வோம் அப்படின்னு அழிகிறாங்க. இதுதான் வேஷதாரின்றதுக்கு அர்த்தன்றீங்க. எப்படி என்ன உங்களுடைய ஆயுடைய தரம் எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். சரி, இதுதான் நீங்கள் நபித்தோட அணுகுமுறை. இது இந்த சப்ஜெக்ட்டுக்கு லைஃப் சைஸ் சப்ஜெக்டே இல்லை. இதுக்கு இவ்வளவு சொன்னது எந்த கிதாபில் நீங்கள் சொன்ன வசனங்கள் எல்லாம் இதெல்லாம் அதுலேருந்து அதுதான் புரிகிறதுன்னு அது அக்கைதான் இல்லைங்க. நபித்தோழர்கள் விஷயத்திலேருந்து அதுதான் புரிகிறது அப்படின்றது அக்கைதான் இல்லை. இந்த மாதிரி புரிதல் வந்து நபித்தோழர்களை வரவே கூடாது. ஏமாடினவர் என்று சொல்றியும், எனது குப்பையில் வீசினார் என்று சொல்றியும், அது போல் என்ன நாடகம் ஆடினார் என்று சொன்ன பிளேனே அழிதான் என்று சொல்றதும், என்ன வேஷதாரி என்று சொல்றதும், கொலைக்கு திட்டம் போட்டவர் அவர் தான் என்று சொல்லும், மாலிகஸ்தர வர கூழ்முட்டைக்கும் தெரியும் என்று சொல்றதும், இதெல்லாம் யாரை பற்றி சொல்றது, நயவஞ்சகர் போல் அவர் என்ன டபுள் கேம் ஆடினார் என்று சொல்றது, இதெல்லாம் யாரை பற்றி சொல்றது, அலி ரதியல்லாஹு அவர்களை பற்றி நேர்மையான ஒரு மனிதரை பற்றி சொல்லக்கூடிய மோசமான வார்த்தைகள். உங்களோட உச்சகட்டமான வார்த்தைன்னு நீங்கள் எதை சொல்லியிருந்தா ஓகே என்று சொல்ல பிள்ளை தான், அதுவும் எதை சொல்லியிருந்தா ஓகேண்டா. அலி ரதியல்லாஹு அவர்கள் வந்து என்ன செஞ்சார், இந்த அதாவது உஸ்மான் ரதியல்லாஹு விஷயத்தை ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கவில்லை, அமைதியாக இருந்து விட்டார் அப்படின்ற ஒரு லெவலோட முடிச்சிருந்தா கூட வரலாற்று வார்த்தை சொல்லிக்கிறது. இவ்வளோ அவதூறுகளை சொல்லிட்டு மோத்தா மாளிகில் இமாம் மாலிக்குடைய செய்தி, மோத்தா மாளிகில் இமாம் மாலிக்குடைய செய்தியை பார்த்துட்டு சர்வசாதாரணமாக நடந்து போயிட்டீங்க. முடிஞ்சா உங்களுக்கு அதாவது இந்த விஷயத்தில் அறிவு தைரியம் ஒன்று இருந்தால், அறிவு தைரியம்ன்றது அமானித தைரியம்ன்றது என்னெண்டா பகிரங்கமாக ஏற்றுக்கொள்வது. என்ன இப்படி ஏற்றுக்கொள்ளணும், இதெல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன், இந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தியிலிருந்தால் நான் சொன்னேன், இதை நான் சொல்லியிருக்க கூடாது, சும்மா அவசரமாக போகக்கூடாது, விளங்கிட்டா போகக்கூடாது. நான் சொன்ன வார்த்தைகளை பாருங்க, இந்த உன்னர மனத்தியால் நான் பேசின வார்த்தைகள்லாம் இவ்வளவு மோசமான என்ன வார்த்தைகளை நான் பேசியிருக்கிறேன், இதை நான் பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லுவேன். நீங்கள் ஏற்றுக்கண்டுட்டீங்க, இந்த மறுப்புடைய வெற்றிகளில் உண்டு என்னன்னா இதை ஏற்றுக்கண்டீங்க. ஏற்றுக்கண்டு தான் ஆகணும் என்ற நிர்பந்தத்துக்கு வந்துட்டீங்க, ஏற்றுக்கண்டு தான் ஆகணும்ன்ற நிர்பந்தத்துக்கு வந்தீங்க. ஆனால் நீங்கள் அதை சொல்லலை. அதே நேரம் இந்த தொடர்களில் நீங்கள் நேர்மையாக இருந்தால், இந்த தொடர்களில் எல்லாம் நீங்கள் அதெல்லாம் அந்த வசனையை பயன்படுத்தலை. இந்த வேஷதாரியன்றதுக்கு மட்டும் ஒன்று சொல்லிட்டு கேமே அழிதான், டபுள் கேம் ஆடினாரு, இதெல்லாம் இந்த மறுப்பு தொடர்லையே நீங்கள் பயன்படுத்தலை. ஏன் பயன்படுத்தலை தெரியுமா, உங்களுக்கு அது கூசுற விஷயம்னு தெரியும், அந்த ரோசத்தில் ஆத்திரத்தை பேசிட்டு போயிட்டீங்க. ஆனால் திருப்பி யூடர்னில் வரக்குள்ள அதை தவிர்க்க ட்ரை பண்ணுறீங்க, அந்த வார்த்தைகள் வராத முறையில் என்ன செய்யுங்க போகிறீங்க. அப்படி வர வேண்டிய கட்டம் பல இடத்துல வந்துச்சு, ஆனால் நீங்கள் அதை செய்யலை. எனவே நீங்கள் முதலாவது இந்த மாதிரியான அணுகுமுறை என்பது எவ்வளோ பெரிய தவறு என்பதை உணர வேண்டும். எனவே அடுத்தடுத்த அறிவு ரீதியான மறுப்புகளுக்கு நாங்கள் வருவதற்கு முன்னால் இதெல்லாம் அறிவிப்பிலேயே இல்லை, இதெல்லாம் அறிவிப்பிலே இல்லை, முடிஞ்சால் இந்த அறிவிப்பிலிருந்து இதெல்லாம் எடுத்து காட்டுங்க பாப்போம். நீங்களாத்தான் அதை நாடகமாக நினச்சிக்கிறீங்க, நீங்களாத்தான் அதை நினைக்கிறேன், அதுலலாம் அப்படி ஒரு செய்தியே இல்லை. அறிவிக்கக்கூடிய சயீத் இப்னுல் முசையிப் சொல்கிறார் அலி ரதியல்லாஹுடைய நல்ல பகுதிகளெல்லாம், அதுக்கு மௌலவி பிஜே எப்படி சொல்கிறாருன்னா இவர் ஏதோ நல்லெண்ணத்தில் சொல்கிறாருன்றாரு, அப்படி சொல்கிறாரு. அறிவிப்பில் வரக்கூடிய செய்தியையே சயீத் இப்னுல் முசையிப் அதை சஹீன்னு வச்சுக்கொண்டு அவர் பேசுகிறதுனால அதில் அவர் சொல்கிறதையே இவர் ஏதோ நல்லெண்ணத்தில் சொல்கிறாருன்றாரு. அப்படின்னா கெட்டெண்ணம் யார்ட்டு கேப்பேன், மௌலவி பிஜே அவர்கிட்ட தானே கெட்டெண்ணம் இருக்கு. சயீத் இப்னுல் முசையிப் நல்லா பார்த்தவர், அந்த செய்தியை அறிஞ்சவர், தகவலை திரட்டினவர் சொல்கிறாரு, அவர் ஏதோ நல்லெண்ணத்தில் சொல்கிறாருன்னு இவர் சொல்கிறாரு. அப்போ நினச்சி பாருங்கள், அறிவிப்பு இவர் எப்படி அணுகிக்கிறார் அப்படி என்று சொல்லி. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன அதாவது நபித்தோர்களுடைய நேர்மையை சந்தேகிக்கக்கூடிய மோசமான ஒரு கொள்கையை நீங்கள் இதன் ஊடாக என்ன செஞ்சுக்கிறீங்க, முன்வைத்திருக்கிறீர்கள். இது ஒரு மிகப்பெரிய வழிகேடு. இதிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும், தௌபா செய்யணும். இந்த விஷயத்தை நீங்கள் இதை எடுத்து, இந்த முதலாவது மறுப்புக்குரிய விஷயத்தை எடுத்து முழுமையாக நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு பதிவு செய்யணும். அதுக்கு பின்னால் தான் எங்களை அடுத்தடுத்த மறுப்புகள் என்ன செய்யும் வரு. இது இல்லைன்னா நீங்கள் திருப்பி சொல்லலை, இன்னொரு அறிவிப்பிற்கு குப்பையில் வீசினாங்க எடுத்து இன்னொரு அறிவிப்பிற்கு சரியான ஒரு அறிவிப்பிற்கு, அது குப்பையில் வீசினது பார்த்துக்கின்றதுக்கு சரியான அறிவிப்பு இருக்கு, அவர் அதை ரசித்தார் என்றதுக்கு சரியான அறிவிப்பு இருக்குது, அவர் என்ன செஞ்சார் அதை ரசித்தார் என்பதற்கு வரலாற்றில் உஸ்மான் லெட்டர் எழுதின மாதிரி ஒரு செய்தி வருது,
அந்த செய்தி வந்து உண்மையா இல்லையான்ற பிரச்சனை. உஸ்மான் எல்லாம் அவங்களுக்கு எதிராக அவதூறுக்காரர்கள்லாம் வந்து குமிஞ்சு ஒரு 2000 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த செய்தியை பொய்யன்ற நம்ம, அந்த செய்தி இவர் சகின்றாரு, அந்த செய்தியை சகின்ற எடுத்துட்டு, ஆனால் அவர் எப்படி அதை அந்த விமர்சன நோக்கத்தில் அனுகிறாருன்னா, சொர்க்கத்துக்கு நன்மாராக கூறப்பட்டார் அனுப்பிப்பாரன்னு அனுகிறாரு. இது அப்படியே இல்லை. அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எத்தனையோ பலகீனமான செய்திகள் வருகிறது, சகியான செய்திகளையும் லைவான செய்திகளையும் இந்த லெட்டர்ன்றது போய். ஆனால் பலகீனமான செய்தியில் வர நான் எந்த கடிதம் எழுதலை என்றார் அலி ரதியுல்லாஹு அன்ஹு. நான் அப்படி எழுதவே இல்லைன்னு சொல்லி, அப்போ நீ பலகீனமான செய்தியெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்களா, இந்த குப்பையில் மேலே போட்ட அந்த செய்தி எடுக்கிறீங்க, இதே எடுங்களே, இதெல்லாம் அதே எடுத்தால் எப்படி எடுப்பாருன்னா நடிப்பு ஏற்று அப்படி ஒன்று நேர்மையை சந்தேகிக்கிற மாதிரி எடுப்பீங்க. இந்த மறுப்புக்கு உங்களால் முடிஞ்சா அந்த மாலிக் இமாமுடைய அறிவிப்பெல்லாம் எடுத்து, இந்த செய்திகளை நான் அந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே பலகீனமானவைகள், அப்போ நான் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு ஒரு அடிப்படையற்ற விஷயத்தில் ஆத்திரப்பட்டிருக்கக்கூடாது, ரோசப்பட்டிருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு சொல்கிறாருன்னா நான் வந்து உஸ்மான் ரதியல்லாஹுடைய கொலைக்கு நீதி கேட்டவனாகத்தான் மரணிக்க வேண்டும் அப்படி என்று சொல்கிறார். சரியா? அப்போது அந்த அலுசுன்னா ஜமாத்துக்காரன்லாம் சியாக்காரன்னு சொல்கிற அளவுக்கு உங்களோட நிலைமை என்ன செஞ்சது போச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்களுடைய மறுப்புடைய தொகுப்பாக நம்ம சொன்ன விஷயம் இதுதான். இந்த பிரதானமான விஷயம்தான் எங்களுடைய சப்ஜெக்டு. அலிரதியுல்லாஹு விமர்சித்தது தான். வரலாற்று உள்ள செய்திகளை சஹீஹ் ஏற்றுக்கொண்ட அறிஞர்களும் இருக்கிறாங்க. சயீத் இப்னு முஸய்யிப் செய்தியை வணங்கிட்டா, அதையே மாலிக் இமாமுடைய செய்தியை மாலிக் பதிவு செஞ்சுக்கிறான்னு வைங்களேன், அதை வந்து சஹீஹ் ஏற்றுக்கொண்டிருந்தால் யோசிச்சு பாருங்க, அகலு சுன்னா வல் ஜமாத்துன்னு அதை எப்படி அணுகிருப்பாங்க. அப்படியே ஏற்றுக்கொண்டு அலி ரதியுல்லாஹு சம்மந்தப்படுத்தி யாரும் என்ன செய்யலை, யோசிக்கலை. இப்போ குப்பை மேட்டில் எரியப்பட்டார் அந்த வரலாற்று செய்தியில் வந்து வைங்களேன், எல்லா நபித்தோடு எப்படி அதை வரலாற்று ஆசையில் அணுகிருப்பாங்கடா, சஹீஹ் என்று வச்சுக்கிட்டா கூட எப்படி அணுகிப்பாங்கன்னு சொன்னால், எல்லாரும் என்ன நபித்தோழர்கள் வந்து மிகைக்கப்பட்டிருந்தார்கள், அவர்களால் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு ஹவாரிஜிகளோட கையை என்ன செஞ்சுட்டு ஓங்கிவிட்டது, அதனால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. இப்போ ஹுசைன் அல்லாவோட கொலை மாதிரி, ஹுசைன் அல்லாவோட கொலையில் எதுவும் எப்படி செய்ய முடியாமல் போச்சு அது மாதிரி இருந்துன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, உங்களே மாதிரி அதை அலி ரதியுல்லாஹுவோட போய் சம்மந்தப்படுத்த மாட்டான். பார்த்துக்கொண்டு ரசித்தார்ன்ற ஒரு வரலாற்று செய்தி இல்லை, ரசித்தார், அப்படி இருக்கட்டும் என்று இருந்தார் என்றதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அவதூறு நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க சொல்லிக்கிறீங்கன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மௌலி இதுதான் எங்களுடைய சப்ஜெக்ட், விமர்சனமே இதுதான். அலிரானோட விஷயத்தில் நீங்கள் அணுகின முறை என்ன, இதை எப்படின்னா வரலாற்றில் முஜாஹிதீன் ஏற்றுக்கலாம் வரலாற்றில் இருக்கின்றது, இந்த அணுகுமுறை தான் பிள்ளை எப்படி சுருக்கமாக முடிச்சிடறான்னு பாரு. இது என்ன நான் என்ன சொல்கிறேன் என்றால் விளங்க, அணுகுமுறை மட்டுமல்ல, அணுகுமுறையும் பிழை, ஆனால் நீங்கள் அணுகுமுறையுடைய மிக தரம் கெட்ட முறையை பாருங்கன்னு சொல்கிறேன். எப்படி நபித்தோட நேர்மையை கேள்விக்குறியாக்குறீங்கன்னு சொல்லுங்க, வரலாற்றில் இல்லாததெல்லாம் சொல்லிக்கிறீங்க, வரலாற்றில் இல்லாததெல்லாம் சொல்லிக்கிறீங்க, இதை எது யோசிக்கலாம், ஏன் திருப்பி திருப்பி சொல்லுங்க, இது திருப்பி திருப்பி சொல்லப்பட வேண்டிய விஷயம் ஏண்டா, இவ்வளோ 17-18 மறுப்பு வந்த வரும் அது விளங்கலேண்டா, நம்ம திருப்பி திருப்பி என்ன செய்யணும், சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு என்ன செய்கிறோம் இருக்கிறோம். பாருங்கள் இந்த சப்ஜெக்டை. பிற்காலத்தில் வந்து அலிக்கு வலது இடதுமாக இருந்தவர்கள் தான், அலியுடைய தளபதியாக இருந்தவர்கள் தான், அலி ஆட்சியை கைப்பற்றிய பிறகு இவங்களை தான் கவர்னர்கள் அவங்களாம் நியமித்தார்கள், அப்படியான ஆட்கள் தான் முற்றுகையிட்டிருந்தார்கள் என்று. இதில் முழுசாக என்ன இருக்குது தெரியுமா, இந்த ஃபுல்லாக இந்த மறுப்பை நான் பாரு, நீங்கள் முழுசாக நான் இடையில இது பண்ணாமல் போடுறேன், இதில் முழுமையாக இருக்கிறது எல்லாம் அவதூறு. வரலாற்றில் இல்லை, வரலாற்றில் இல்லை, வரலாற்றில் நடந்த சம்பவங்களை வச்சு இவர் சொல்கிற அவதூறுகள். வரலாறாக வரலாறாக சொல்லியிருந்தால் கூட அதோட முடிஞ்சிடும், ஆனால் இவர் வார்த்தைகள் அவதானிங்க, நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையிலும் என்ன இது வரலாற்றில் வந்திருக்குதா, இது வரலாற்றில் வந்திருக்கியான்னு கேட்டு பார்த்துக்கோங்க. இருந்திருப்பார்கள், நம்ம காலத்திலோடு இப்படி இருக்க மாட்டோமே, மதீனாவிலே எப்படி நடப்பார்கள், நபியுடைய ஊரில் புனித பூமியிலே அதெல்லாம் நடக்கும், அவர் ஜனாதிபதியை வந்து அதை கொள்றதை வந்து தடுக்காமல் ஏன் இருந்தார்கள் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதில் வரிசையாக வருது. அந்த செயலை கொண்டு தானே நாங்கள் அளவிடணும், அப்போ அந்த செயலை கொண்டு அளவிட்டீர்களே ஆனால் அது அவர் கண்டிப்பாக வந்து அலி ரதியல்லாஹு வந்து அந்த உஸ்மான் கொலையை தடுத்திருக்க முடியும், அவருடைய ஆட்கள் தான் நம்மட்டையும் செஞ்சார்கள் என்று. அதான் என்ன சொல்லுவார்னா, வரலாற்றில் இல்லாததான் சொல்லுவார்ன்றதுக்கு தடுத்திருக்க முடியும்னு வரலாற்றில் இல்லை, இவராக விளங்கிக்கிறது தான், விளங்குறதுக்கு உரிமை இல்லைன்னு கேட்குறாரு, விளங்குறதுக்கு உரிமைக்கு தான் அடிப்படை வரலாற்றில் ஏதாவது இருக்கணுமே, அது இல்லை, அலி ரதியுல்லாஹு ஆட்கள் தான் செய்தார்கள் என்றார். இதில் வரலாற்றில் எங்கேயும் வரல, ஒரு வார்த்தை வரல, வரலாற்றில் அலி ரதியுல்லாஹு ஆட்கள் தான் செய்தார்கள். நீங்கள் அந்த படை திரட்டி போ, அதாவது அவங்களோட படையில் அவர்களெல்லாம் இருந்ததன் காரணமாகவே அதை என்ன செய்றீங்க, காரணமாக சொல்லி என் படையில் ஒத்த இருந்தான்னு சொன்னால் அதுக்காக நான் அதுக்கு ஆதரவு நடத்தமா. முகைர்த்தி மூணு சௌபா கொலை அடிச்சிட்டார் ரதியுல்லாஹு அன்ஹு, கொலை அடிச்சிட்டு வந்து இஸ்லாத்துக்கு வந்து ரசூலுல்லாஹி சேர்ந்துட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஃபஅம்மல் இஸ்லாம் ஃபஅக்பல், இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கிறேன், ஃபஅம்மல் மால் ஃபலைஸு மின்ஹு ஃபலஸ்து மின்ஹு ஃபிஷை, அந்த பொருளாதார விஷயத்தில் எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. சரி, யார் முகர்த்தி மூணு சூபா, சரி இப்படிப்பட்டவருக்கு ரசூலா என்ன செய்வார், ஏற்கனவே பொருளாதார ஒரு இதை செஞ்சுட்டு தான் இங்கே வந்திக்கிறார், கொலை செஞ்சுட்டு சரியா, அப்படி தான் இங்கே வந்திக்கிறார். ஆனால் ஹுதைபியாவில் ரசூலாட வலதில் இருந்துக்கண்டு என்ன அந்த உருவத்தி மூணு மசூத் தகவி வந்து காபிர்களோட அணியிலிருந்து இப்படி பிடிச்சி பிடிச்சி என்ன செய்யறாரு, ரசூலாட தாடியை பிடிச்சி பிடிச்சி பேசுகிறாரு,
அவர் காஃபிரோட அணியில் இருக்கிற டைம். அப்போ முகைரா தான் தட்டி தட்டி விடுறாரு, அவர் கவசம் போட்டிக்கிறாரு, இந்த முகத்துக்கு அடை கவர் போட்டிக்கிறாரு, தட்டி தட்டி விடுறாரு. அப்போ உருவா கேட்குறாரு யாருன்னு கேட்குறாரு, அப்போ முகைரான்றாங்க. அப்போ உருவா சொல்கிறாரு, ஐ ஹுதர், ஏ மோசடிக்காரனே, உன் நீ செஞ்சுட்டு வந்த மோசடிக்க தான் நான் இப்போ என்ன செஞ்சுட்டு தண்டம் கட்டிட்டிருக்கிறேன். நீ பொருள் ரெண்டு பேரும் சொந்தக்காரர் வணங்கிட்டா, நீங்கள் செஞ்சுட்டு வந்த மோசடிக்கு தான் நான் இப்போ என்ன செய்கிறேன் தண்டம் கட்டிட்டிருக்கிறேன். அவர் காஃபிரோடைய வார்த்தை, இப்போ இது நம்முடைய வார்த்தை நினச்சிடப்படாது. காஃபிராக இருக்கக்கூடிய 23 மசூத தக்கஃபி யாருக்கு யூஸ் பண்ணுறாரு, சரியா, முஹிரத் இப்னு சூபாக்கு ஐஹுதர்னு யூஸ் பண்ணுறாரு. அப்போது அப்படி யூஸ் பண்ண டைம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக தான் இருக்கிறாங்க. இப்போ அப்படி என்றால் கொள்ளை அடிச்சுட்டு வந்த ஒத்தரையே பாதுகாப்பு மெய் பாதுகாவலராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்கிறாங்களே, அவருக்கு இவருக்கு சம்மந்தம் வேண்டாம் சொல்கிறது, அது எப்படி அணுகிறது? அணுகிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கு, அதில் அந்த படையில் இருந்த இடத்துக்காக வேண்டி அதுக்கு இவருக்கு சம்பந்தம் என்று சொல்கிறதுன்றது பிழையான ஒரு அம்சம். இது மாதிரி நிறைய செய்திகளை நம்ம அபுபக்கரான வரலாற்றில், உமர் இல்லாங்கட வரலாற்றில், உஸ்மான் இல்லாங்கட வரலாற்றில், எல்லாரும் வரலாற்றிலையும் காட்டலாம். அலி இல்லாங்கட வரலாற்றில் வந்து அவர் அந்த சோதனையான சூழ்நிலையில் ஆட்சியை சுமந்தார் இடத்துக்காக வேண்டி. நம்ம மாதிரி ஆக்கலன்னு சொன்னால் நம்ம இறையச்சத்திலே அறிவிலையும் குறைவர்களாக இருப்போம், விட்டுட்டு ஓடிடுவோம். ஆகா நமக்கு பெரிய குற்றச்சாட்டு வந்துடும், அது இஸ்லாமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும், இயக்கமாக இருந்தாலும் சரி, ஓடிடுவோம் நம்ம. என்ன காரணம்னா நமக்கு குற்றச்சாட்டு வந்துடும். ஆனால் அழிலாம் அப்படி இருக்கலை, சுமந்தாங்க. வார விமர்சனங்கள்லாம் வரலாறு ஃபுல்லாக வரட்டும், பிரச்சனை இல்லை, நான் சுமக்கிறேன். நான் இவங்க என்ன விரும்புகிறாங்கன்னா அழிலாம் சுமக்காமல் ஓடி இருக்கணும், அழிவதில் அவங்க என்ன சுமக்காமல் ஓடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் அழிலாம் சுமந்தது தான் அந்த இடத்துல அவருடைய உயர்ந்த தன்மையை காட்டுது. எத்தனை பேர் விமர்சனங்களும் வரட்டும், நான் அல்லாவுக்கு முன்னால் நேர்மையாக இருந்தால் சரின்னு அவர் போயிட்டார். படையில் அந்த ஆக்களை வச்சுருந்தாங்கன்னா அழிவில் அவங்களுக்கு சில நியாயங்கள் இருந்தன, அதே போல் யுத்தத்துக்கு போனவங்களுக்கும் நியாயங்கள் இருந்தன, அதெல்லாம் நம்ம ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் திட்டமிட்டதும் கொலை செஞ்சதும் இதை வச்சு காரணம் சொல்கிறதா இருந்தால் பொருளாதாரத்தை அடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணது யாராக இருக்கணும்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கணும், நீ அப்படி கொலை அடிச்சுட்டு வந்து இஸ்லாத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டில் சேர்த்த மாதிரி அது வந்துருமா இல்லையா? இது மாதிரி 1000 விஷயங்கள் என்ன செய்ய நான் சொல்லலாம். அப்படி வச்சு ஒரு சந்தேகத்தை நம்ம என்ன செய்யலாது, சொல்லவே முடியாது. இது வந்து ஒரு, அதாவது அலி ரதியல்லாஹு போன்ற நேர்மையான நபித்தோழர்கள் விஷயத்தில் எப்படி நடக்கணும், நபித்தோழர்களே நேர்மையானவர்கள் தான் நம்ம விளங்குறோம். உஸ்மான் அவளுக்கு அதானே நீங்கள் கேட்டீங்க, சொர்க்கவாசியாக இருந்தால் இப்படி செய்வாராண்டு. அப்போ அலிரன் சொர்க்கவாசி இல்லையா? அப்போ இது ஒரு கேள்வி எல்லாத்தையும் கேட்டிருந்தா என்னது முடிஞ்சுது. இது வரலாற்றில் இல்லாத அவருடைய ஆட்கள் தான் செய்தார் அப்படி என்றாலும் வரலாற்றில் இல்லாத பொய்களாக என்ன செய்வார், அதில் சொல்லிக்கொண்டு போவார். பாருங்கள், அது ஒவ்வொரு விஷயத்திலையும் வரலாற்றில் அது இருக்காது. என்ன அர்த்தம் அலியை குறை சொல்வதற்குரிய ரீசன்கள் 1000 இருக்கிறது, அலியை குறை சொல்வதற்குரிய ரீசன்கள் 1000 இருக்கிறது. ஒரு உத்தர அவர் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறவர்கள் தான் நம்ம செஞ்சார்கள். அம்மோ அஸ்தராக இருக்கட்டும், அவர் முகமது நபுபக்கராக இருக்கட்டும், எல்லாருமே அவர் கண்ட்ரோலில் உள்ளாருக்கு தான். இந்த அலி என்ன செஞ்சிருக்கணும், இருந்தாலும் என்ன செஞ்சிருக்கணும், அந்த அறியாத மக்களுக்கு புரிய வச்சு இது நம்ம மார்க்கடிப்படி அணுக வேண்டும். அவர் பேரில் உள்ள ஒரு கடிதம் நீங்கள் சொல்கிறீங்க, அல்லாமல் சத்தியமாக அவர் மறுக்கிறாரு. அவர் பேரில் கடிதம் இருந்ததுனால அவர் தான் எழுதணும் என்பது லாஜிக் இல்லை, உலகத்தில் கிடையாது. யார் பேர்லாம் யார் எழுதலாம், யார் ஓட்டத்தை யார் கலவாண்டு போகலாம், யாருடைய வேலைக்காரனை யார் யூஸ் பண்ணலாம், அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால உஸ்மான் இதை எழுதினார் என்பது நிரூபணமாகவில்லை, கலைந்து போங்கள் அப்படின்னு இவர் சொன்னாரா? அலி சொன்னாரான்னு நிறுத்த கடமைப்பட்ட 50 பேரும் என்ன செஞ்சார்கள், அலி உள்பட அவருக்கு துரோகம் செய்தார்கள். அலி உள்பட அவருக்கு துரோகம் செய்தார்கள். அதிகமான தவறு செய்தவர் அலி தான். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அதிகம் தவறுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் இவர் தான். இவர் வந்து நான் கொலை செய்யவில்லை நான் அப்படின்னு எல்லாம் பேசுவார். கொலை செய்யவில்லைங்கிறது இதெல்லாம் கொலை செய்யறதுக்குரிய விஷயம் தான். அதிகமான தவறு செய்தவர் அலி தான். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அதிகம் தவறுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் இவர் தான். இவர் வந்து நான் கொலை செய்யவில்லை நான் அப்படின்னுங்கிறது இதெல்லாம் கொலை செய்யறதுக்குரிய விஷயம் தான். அதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு தெரியுது. வந்த ஆட்கள்லாம் இவர் கிழிச்ச கோட்டை தாண்டாத ஆட்கள், இப்படி எல்லாமே அலியின் கீழே இருக்கிற ஆட்கள் தான் முற்றுகிட்டிருந்தாங்க. உஸ்மான முற்றுகிட்டிருந்தாங்க, வேற ஆளுக்கு கிடையாது. இந்த அஸ்தரை அவரா வந்தாரா, அலி வரவழைச்சாரா? இந்த நேரம் பார்த்து இந்த அஸ்தரை அவரா வந்தாரா, அலி வரவழைச்சாரா? முற்றுகிட்டதில் முக்கிய பங்கு வைத்தது யாரு? அலியுடைய வளர்ப்பு பிள்ளையாக இருந்த முகமது நபுபக்கன். அலியுடைய வலது இடதுகரமாக இருந்த அஸ்தர் தான் அவ்வளோ வளர்ப்பு பிள்ளையாக இருந்த முகமது நபுபக்கன். அலியுடைய வலது இடதுகரமாக இருந்த அஸ்தர் தான் அவ்வளோ வழி செஞ்சாங்க, முற்றுகையிட்டாங்க. அந்த எல்லா கொலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கொள்றதுக்குரிய எல்லா வாசலையும் திறந்து வச்சுட்டு நான் கொள்ளவில்லை, கொள்வார்கள் நினைக்கவில்லை. சாதாரண ஒரு கூமுட்டையும் தெரியும் கொள்வார்கள்னு சொல்லி இவர் நினைக்கலன்னா டயலாக் கொடுக்குறாரு, இவர் நினைக்கலன்னா டயலாக் கொடுக்குறாரு அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கிறாங்க. குடிக்க தண்ணி இல்லை என்று மறுக்கிறார்கள். அப்போ என்ன செய்கிறார்னு கேட்டால் தண்ணி ஒரு நாளாச்சு ரெண்டு நாளாச்சு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் சுற்றி வளைச்சு நிற்கிறாங்க, தண்ணி இல்லாமல் சாப்பிட்டோம்னு சொல்லி. அப்போ இதை வந்து அழிக்கு தடுக்கிற கடமை இருக்கா இல்லையா? அப்போ இதை வந்து அழிக்கு தடுக்கிற கடமை இருக்கா இல்லையா? ஒத்த வார்த்தை சொல்லியிருந்தா அவ்வளோ கலைஞ்சு போயிருப்பாங்க. இவர் கண்ட்ரோல் தான் எல்லாருமே இருந்தாலுக்கலாம் செஞ்ச ஒத்த வார்த்தை சொல்லியிருந்தா அவ்வளோ கலைஞ்சு போயிருப்பாங்க. இவர் கண்ட்ரோல் தான் எல்லாருமே இருந்தாலுக்கலாம் செஞ்ச ஆளுக்கு போனால் உஸ்மானுடைய கொலைக்கு பின்னாடி அவரோட போய் நின்றவர்கள் அவருக்கு பையத்து செய்யுங்கள் மக்களை மிரட்டியவர்கள். ஒத்த வார்த்தை சொல்லியிருந்தா அத்தனை பேரும் கலைஞ்சு போயிருப்பாங்களா? இவர் கண்ட்ரோலில் இருந்தவர்கள் தான் வரேன். பிளேன் பண்ணது யார் ஃபுல்லாக அலி அதான் சொல்லுவார். அலி இல்லை டோட்டல் திட்டத்தையும் செஞ்சு மாலிக் கலசரை வர வச்சு பிளான் பண்ணி அத்தனை பேரும் 2,000,000 பேர் கலந்திருப்பார்களாம். அப்போ அலிரதில் அவங்கள்ட்ட போய் ஜமல் யுத்தத்தில் கொலைகாரர்களை ஒப்படைக்கன்னு எப்படி சொல்கிறது?
ஒப்படை அழியே கொலகார லிஸ்ட்ல தான் இருக்கிறார் சொல்லி நீங்க சொல்லணும் அப்படின்டா. அழிய ஒப்படைங்கன்னு சொல்லி அழிய என்னது சரண்டர் பண்றதுக்கான எல்லா வேலையும் பார்த்திருக்கணும் அப்படி சொல்றாரு இவர். அழி என்னிடத்திலே கொலைகாரர்களை ஒப்படைத்தால் அந்த ஆர்ப்பாட்ட அந்த கலகக்காரர்கள் இருக்கிற அவர்கள் எல்லாம் சேர்த்துட்டு ஒப்படைச்சாங்கன்னு சொன்னால் நான் முதலாக பைய செஞ்சிருவேன் என்றார் யார் முஆவியா ரதியல்லாஹு. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு உட்பட எல்லாருமே அப்படித்தான் அந்த ஒரு விளக்கத்தில் தான் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதுதான் சுபகத்தாவே அழிகிறதிலான ஐயமாக அழிகிறான் மீது எழுப்பப்பட்டதே என்ற சந்தர்ப்பத்தில் இதை இப்படி இவர் என்ன செய்கிறார் பேசுகிறார். இந்த வரலாற்றிலே யாரும் சொல்லாத ஒரு விஷயம், அழி சொன்னால் அத்தனை பேரும் கலைஞ்சு போயிருப்பாங்கன்ற கற்பனை அவதூறு பண்ணிட்டா வரலாற்றில் இல்லாத ஒரு கற்பனை. இவெல்லாம் புரிஞ்சுக்கொள்கிறார் விளங்குகிறாராம். இப்போ யோசிச்சு பாருங்க, மௌலை பிஜி அவர்கள் இந்த வரலாற்றை எழுதியிருந்தால் விளங்கிட்டா அப்போது அந்த லூத்தி புனி எஹியா அதே போல் முகமது பின் உமர் அல் வாக்கதி சைஃபு அவர்கள் எல்லாத்தையும் மிஞ்சி எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட கற்பனைகள் அவங்க சொன்ன கற்பனையை விட சகியான வரலாற்றில் ஒன்று வருது, லைஃபானத்தில் ஒன்று வருது, இட்டுக்கட்டப்பட்டது அதுக்கு மேலே வருது, இந்த குரூப் கட்டினது ஒன்று வருது, மௌலி பீஜன் அதுக்கு அஞ்சாவது தரத்தில் என்ன செய்து வருகிறது என்று சொன்ன எப்படிப்பட்ட ஒரு வரலாறு அவர் எழுதியிருப்பார் பாருங்க. சரியா, அப்படி செஞ்சவர்கள் தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஃபீக்கும் அழியும், உங்கள்கிட்ட அழி இருக்கிறாரா, எப்போ அழி இருக்கிறாரான்னு கேட்கிறாரு உஸ்மான். அப்பா அவித்தனமா அழிக்கு இதில் இருந்தது முற்றுகையிட்டாக போன அழியால் கண்டவருக்கு தெரியுது, தெரிஞ்சாலும் எப்பாவித்தனமா என்ன அப்பா ஏற்றாருக்கிறாரு. அழிக்கு இதில் இருந்தது முற்றுகையிட்டாக போன அழியால் கண்டவருக்கு தெரியுது, தெரிஞ்சாலும் எப்பாவித்தனமா என்ன அப்பா ஏற்றாருக்கிறாரு. இந்த பேசலாம் தேவையே இல்லை, இவர் நினைச்சிருந்தா கொலையை தடுத்துக்க முடியும். அதான் நான் சொல்றது, அலி வந்து நினைத்திருப்பாரையானால் அவர் தடுத்திருக்க முடியும். ஏன் தடுத்திருக்க முடியும் என்றால் முற்றுகையிட்ட எல்லாரும் அலி ஆட்கள், பிறகு அலியோட ஒட்டக போற எல்லாத்திலையும் கலந்து கொண்டவர்கள், அப்போ அலியால் வளர்க்கப்பட்டவர்கள் எல்லாருமே, அலி 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 கிழிச்ச கோட்டை தாண்டாதவர்கள் இல்லை. அலியின் பக்கம் இவ்வளவு தவறுகள் இருக்கிறதே, இந்த சம்பவத்தில் அலியின் பக்கம் ஏராளமான பிழை இருக்கிறது என்பதை தெளிவுபட பேசியிருப்பார்களே. ஆனால் ஷி இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது, அலி அன்னைக்கு மதீனாவுல இருந்தார், அவர் இந்த முற்றுகைக்கு அவருடைய ரோல் என்ன, அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சாரா, அப்போ கொள்வதற்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு கொண்டு அதை தடுக்காமல் இந்த பழியை போட்டால் தான் அதிகமான மக்களுடைய சப்போர்ட் இருக்காதுங்கிறத போட்டாங்கன்னு நல்லா விளங்குறது. இப்படி அதாவது கொள்வதற்கு வந்திருக்கிறார்னு தெரிந்து கொண்டு இந்த பழியை போட்டால் தான் அதிகமான மக்களோட சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லி அப்படின்னா பழியை போட்டு கொலசையை வச்சா தான் அவருக்கு என்ன ஆட்சி கிடைக்கும் அப்படின்றதுக்காக செஞ்சாருன்றே சொல்கிறார். இது வரலாற்றில் இதெல்லாம் எங்கே இருக்கு, அதாவது இட்டுக்கட்டப்பட்ட வரலாற்றுலேயும் இல்லாத உண்டு. இந்த அபூமிஹனப் போன்றவர்கள் கட்டின வரலாற்றுல இல்லாத ஒரு கட்டுதான் இது. அப்ப கொள்வதற்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு கொண்டு அதை தடுக்காம இந்த பழியை போட்டா தான் அதிகமான மக்களுடைய சப்போர்ட் இருக்காதுங்கிறத போட்டாங்கன்னு நல்லா விளங்குறது. நமக்கு பில்டப் கொடுத்தாங்க பைத்து பில்டப், அழியை பத்தி கொடுத்த பில்டப், இந்த ஷியாக்கள் கட்டி வச்ச கதையெல்லாம் இந்த கிறுக்கு போய் உன்னத ஜமாத்துங்கிறவங்க நம்பி கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த இவருக்கு செஞ்ச அநீதியை மறந்துறாங்க. இதுதான் சொல்றாங்க, இவரை கொலை செய்வதற்கு இஸ்லாத்தில் எதற்கு மரணம், அது மரணத்தை யார் கொடுக்கணும், நீ ஒரு ஆட்சியை மாத்தி விட்டு ஆட்சி மூலமா தானே கொடுக்கணும், அப்படியும் செய்யல. அப்ப ஒரு ரவுடி கும்பல் சாம்ராஜ்யம் வளர்ச்சிய இதுக்கு பிறகு வீழ்ச்சி, அழிக்கு பிறகு நாசமாக்கினார் ஆட்சியெல்லாம். இவர் தான் விஸ்தீர்ணப்படுத்தினார் ஆட்சி, சுருங்கி ஒண்ணும் இல்லாம போனது காரணம் என்ன, இந்த அழி பொறுப்பு கொண்ட பிறகு தான் இவரோடவே எல்லாம் முடிந்து விட்டு சாம்ராஜ்யம் எல்லாம். அப்ப அந்த மாதிரியாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியை நாசமாக்கினார். விமர்சனமாம், திட்டல்லையாம், இது நேர்மையான அணுகுமுறையா, வரலாற்றை வாசிப்பு செய்கின்ற வரலாற்று ஆய்வு. இது எப்படி அதாவது ஆட்சியை நாசமாக்கினார் அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றத கண்ணியமான ஒரு இதாக நினைக்கிறாரு. இப்போ உதாரணமா தமிழ்நாட்டில் தௌஹீதை நாசமாக்கினதே பிஜேன்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ விமர்சனம் எழுதுவாங்க, அப்படி சொன்னால் அதுக்கு எவ்வளோ விமர்சனங்கள் எழுதுவாங்க. அப்படி எழுதுகிறவங்க அலி ரதியல்லாஹு அன்ஹு ஒரு சாம்ராஜ்யத்தில் ஆட்சியை நாசமாக்கினதை சிரிச்சு ஏற்றுக்கிறாங்க. ஆய்வாளர் இப்போ தான் விளங்குது அலி ரதியல்லாஹு ஆட்சி நாசமாக்கினதெல்லாம் கண்டுபிடிச்சதே இவர் தான். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அவ்வளவு ஒரு சுமந்து ஒரு நல்ல ஒரு பாதையில் கொண்டு வந்து முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு இடத்துக்கு கொண்டு வரும் வரைக்கும் சிறப்பான ஒரு பாதையில் கொண்டு வந்தார்ன்றதான் உண்மை. அதில் வந்து இன்னும் கொஞ்சம் சஹாபாக்களுடைய சப்போர்ட் இருந்திருந்தா, யார் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு சப்போர்ட்டுகளும் இன்னும் இருந்திருந்தா அலி ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி இன்னும் எந்த இடத்துக்கோ என்னது அது கொண்டு போயிருப்பார்கள். கதருல்லாஹ் யுமா ஷாஃபால் அது நடந்துரு சஹாபாக்களுக்கு இடையில என்ன அந்த மாதிரியான ஒரு அதாவது என்ன இந்த அந்த அப்துல்லா இப்னு சபாவுடைய அந்த இப்னு சபாவுடைய வேலைகளால் அதெல்லாம் என்ன செஞ்சுட்டு நடந்து விட்டது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை பேச வேண்டியது அலி ஆட்சி நாசமாக்கினார். இது இங்கே உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அப்பாவியாக தான் சொல்கிறது. அங்கே சொல்கிறாரு நான் ஏன் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு மூணாவது கலீஃபாவை எடுக்கிறேன், உஸ்மானுக்கும் அலியும் ஆட்சியை நாசமாக்கினார். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரதியல்லாஹு ஆட்சியை நாசமாக்கினார் அங்கே சொல்கிறார். அதனால தான் நான் இவரை கடைசியாக எடுத்துக்கிறேன்றார். அலி ரதியல்லாஹு அன்ஹு பத்தாவது எடுத்ததுக்கே காரணம் என்னடா, குலபாவ ராசிதுக்கு நாலாவது எடுக்கணுமே, இவங்களுடைய ஆட்சி உஸ்மானும் அலி ரதியல்லாஹு அன்ஹு நாசம் அவங்களுக்கு பின்னால் உமர் ரதியல்லாஹு அன்ஹு பின்னால் ஆட்சியை நாசமாக்கிறது இவங்க ரெண்டு பேரும் தாண்டி. இப்போ இவ்வளோ நாள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பற்றி இப்படி பேசுகிறார் தானே, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பற்றி அந்த அதாவது 73 கூட்டத்தினர் 72 கூட்டத்தினர்கள் என்ற அந்த உரையில் வந்து உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு கடுமையாக பேசினார். அப்பையும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சார்பாக நிறைய என்ன செஞ்சாங்க அதில் சொல்லி காட்டினாங்க. இப்போ உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு நீதி அப்போ யார் கேட்டதப்போ,
உஸ்மான் ரலி அவர்களுக்கு நீதி கேட்டது அப்போ யார்? அப்போ கேட்டது ஃபுல்லாக அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர்கள். நீங்கள் யாரை சியான்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த நீதியெல்லாம் என்ன செஞ்சாங்க, கேட்டுருந்தாங்க. இப்போ மாறி உஸ்மான் ரலி அவங்களையும் சேர்த்து அழிகிற அவங்களையும் சேர்த்து என்ன செஞ்சிடுறது, அதை சொல்லிக்கொண்டு பார்க்குறது. இப்போ வந்து நீதி கேட்டவராக மரணிக்கொண்டு கொலை விஷயத்தில் மட்டும் என்ன செய்யறது, எடுத்துக்கொள்வதை நம்ம பார்க்குறோம். எப்படிப்பட்ட ஒரு நிலை இது பாருங்கள். இதில் இதில் முழுசாகவே அவதூறு தான். இதெல்லாம் இதில் வரலாற்றில் எந்த வசனம் இதில் இல்லை. இவராக ஏற்றின வரலாற்றை நீங்கள் உண்மையிலே நபித்தோட வரலாற்றை சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிற இட்டுக்கட்டப்பட செய்தியெல்லாம் சேர்த்து சொல்கிறவங்க எப்படி சொல்லணும், உள்ளத்தை மட்டும் சொல்லிட்டு போகணும். தண்ணி வாசல் ஹசன் ஹுசைன் நிறுத்தினார், தண்ணீரை அழிவெல்லாம் கொடுத்து அனுப்பினார், அதில் வருது சரியா. அதுக்கப்புறம் குடை நடத்துறேன்னா அடித்தார். சயீத் இப்னு முஸைப் வந்து அலி ரதியல்லாஹுன் அவர்களெல்லாம் குடை நடந்த உடனேயே புத்தி பேதலித்த நிலையில் ஓடி வந்தார்கள் வருது. அது இவர் ஏதோ நல்ல எண்ணத்தை வச்சு சொல்கிறார். உஸ்மான் ரதியெல்லாம் குடை நடந்ததை கேட்டு அலி ரதியெல்லாம் புத்தி பேதலித்த நிலையில் ஓடி வந்தார்கள் வருதா, அதை ஏதோ நல்லெண்ணம் வச்சு சயீத் இப்னு முஸைப் சொல்கிறார். அப்போ வரலாற்று வாசிப்பா இது, குரோத வாசிப்பா இது சரியா, குரோதமான ஒரு வாசிப்பது. அதில் உள்ளத்தையே நீங்கள் என்ன நல்லெண்ணம் வச்சு சொன்னார் சயீத் இப்னு முஸைப் சொல்கிறீங்க, எப்படிப்பட்ட வாசிப்பது, எல்லாமே அவதூறு பாருங்க. எல்லாமே அவதூறான்றதுக்கு அங்கே போயிட்டார். அது நான் இப்படி சொன்னதுக்கு அப்போ அந்த அழிவில் ஆட்சிக்கு ஆசைப்பட்டது அவதூறா அப்படின்னு, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறேன். விளங்கிட்டா? நான் பேசி கண்டிக்கிறது இந்த அம்சம் மட்டும்தான். அதாவது எங்களுடைய உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் பேசுகிற சப்ஜெக்ட், மற்றதெல்லாம் சஹியான ஹதீஸில் வந்திருந்த அலிக்கு ஆசைப்பட்டார் வந்து அது ஆசையோடு சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த ஆசையை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னு கூட சம்மந்தப்பட்ட விஷயம் அதெல்லாம் இது. இவர் என்ன சொல்கிறாரண்டா, அதையும் வரலாறு ஃபுல்லாக அலிக்கு ரீமாக்கரிக்கின்றார். பதவி பதவிக்கு ஆசைப்பட்டதில், பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டதில் ரீமாக்கரிக்கு அப்படின்றார். எப்படி வரலாறு ஃபுல்லாக அலி ரதியல்லாஹு ரீமாக்கரிக்குது, அப்போ சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்ன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் சொல்லிட்டு ரதியல்லாஹு அன்ஹு கஃபர் ஷேக் ரஹிமஹுல்லாஹ் மாதிரி, ஏன்னா ஷேக் காபிராக விட்டார் அல்லாஹ் ஒரு கிரகம் செய்யறது முடியும், காபிரானா இப்படி கிரகம் செய்யறது சரியா, அப்புறம் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றது இந்த அமைப்பில் நடந்து கொள்றா இப்படி பாருங்க. யார் இப்போ இதுக்கு என்ன சொல்கிறது, அலி ரதியல்லாஹு அன்ஹர்கள் பிளான் பண்ணி திட்டமிட்டுத்தான் செய்தார்கள் என்று ஒரு அறிவிப்பில் இருக்குதா, ஒரு ஒரு எங்கேயாவது ஒரு அறிவிப்பில் இருக்குதான்னு கேட்குறேன். ஒரு அறிவிப்பில் இல்லை, விளங்குதான். வரலாற்றை வாசிக்கணுமா, நம்ம எடுத்தோன்னு அப்படியே சொல்கிறோமா, உள்ளது உள்ளது மாதிரி சொல்லிட்டு போய்த்துறோமா, யோசிச்சு யோசிச்சு அலிரால் மீது அவதூறு சொல்லணும், அதான் ஆய்வு. யோசிச்சு யோசிச்சு இப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹர் காலித் இப்னு வலீத் விளக்கினாலும் விளக்கினாட்டு போகக்கூடாது, குடும்ப பிரச்சனை, ஏற்கனவே உள்ள சின்ன வயசு சண்டையை தான் அப்படி செஞ்சாருன்னு ஆய்வு சரியா. அப்படி ஆய்வு செஞ்சு என்ன செய்யணுமா, சொல்லணுமாமன்றார். இப்போ இதில் பாருங்க, பிளான் பண்ணி திட்டமிட்டு பிளான் பண்ணி செஞ்சதே டோட்டலாக யாரு, அலி ரதியல்லாஹு சொல்கிறாரு. அதை பற்றி நம்ம பேசக்கூடாது, ஏன் பேசக்கூடாது, இந்த மனிதனுடைய கொலைக்கு நியாயம் கேட்டவனாகத்தான் மூத்தா போகணும். இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி செஞ்சாங்கன்னு விளங்கலையா, யார் பிளான் பண்ணியிருப்பா, யாரை பற்றி பேசணும் சகா அப்படி அந்த மாதிரி பில்டா போகணும் என்ன செய்யறாங்க, அதை பற்றி நம்ம பேசக்கூடாது, ஏன் பேசக்கூடாது, இந்த மனிதனுடைய கொலைக்கு நியாயம் கேட்டவனாகத்தான் மூத்தா போகணும். அதே இந்த ஹசன் ஹுசைன் எல்லாம் போய் பாதுகாப்புக்கு நின்றுக்க வேண்டியது மர்வான ஒப்படைச்சது, மர்வான ஒப்படைச்சது, மர்வான ஒப்படைச்சிருக்கிறதுக்கு தான் இவ்வளோ பேர் போயிருக்காங்க. நல்லா விளங்கிருங்க, அந்த ஹசன்லேருந்து ஹுசைன்லேருந்து ஜுபைர்லேருந்து எல்லாம் போய் காவலுக்கு நிற்கிறாங்க. காவல் ப்ளஸ் கோரிக்கை, என்ன கோரிக்கை, அப்போ வந்து இது முற்றுகையாளர்களுடைய கோரிக்கையை தான் இவங்க வைக்கிறாங்க. காவலுக்கு போனாலுக்குன்னு அவரை கொண்டு கூடாது, எப்படி முறை மர்வான வெளியில் வர வேலை செய்யுங்க, அந்த முற்றுகை இடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. அப்போ இந்த கொல்லப்படும்போது அந்த முற்றுகை இடும்போதெல்லாம் வந்து இந்த அவரை தடுப்பதற்குரிய எந்த ஒரு முயற்சியும் யார் பண்ண வேண்டுமோ அவர் பண்ணவில்லை. இந்த கொல்லப்படும்போது அந்த முற்றுகையிடும் போதெல்லாம் வந்து இந்த அவரை தடுப்பதற்குரிய எந்த ஒரு முயற்சியும் யார் பண்ண வேண்டுமோ அவர் பண்ணவில்லை. யார் சொன்னால் அன்றைக்கி மக்கள் புரட்சி செஞ்சவர்கள் எல்லாருமே அழிவுடைய ஆளுக்கு தான், அவர் சொன்னால் கேட்கக்கூடிய ஆளுக்கு தான். அப்படிப்பட்ட ஆட்களை வந்து இவர் தடுக்கவில்லை. ஆனால் நான் இதில் சம்மந்தம் இல்லைன்னு காட்டுவதற்காக மகன் ரெண்டு பேரை மட்டும் அனுப்பி வச்சார், அவ்வளோதான். அப்படிங்கிற போது என்ன செய்கிறாரு, வந்து என்ன செய்கிறாருனா வந்து எப்படி உங்களை உங்களை மீறி எப்படி அவரை கொண்டு விட்டார்கள் மகன் அடிக்கிறாராம் அங்கனுக்குள்ளே வச்சுக்கிட்டு. இப்போ ரெண்டு பேரை வந்துக்கிட்டு இப்போ ஒரு கூட்டமாக நிற்கிறாங்க, அதை மீறி கொண்டு போட்டு இவர் இந்த பிள்ளை போட்டு அடிக்கிறீங்களா, இதை சொன்னவர் யாரே, அஸ்தர் சொல்கிறார். அஸ்தர் யாரே, அலிபாத்தி, அலியுடைய அலிக்காக வேண்டிய கூப்பாவிலிருந்து வரவழைக்கப்பட்டவர், பிறகு அலிக்கு வலதுகிறதாக இருந்தவர், அவர் தான் தளபதி. அலியுடைய ஒட்டக போராக இருந்தாலும் அலியுடைய வரலாறுலாம் வரும், ஒட்டக போராக இருந்தாலும் சரி, சிபின் போராக இருந்தாலும் சரி, இன்னும் பல இடங்கள் நடந்த போர்க்களங்களாக இருந்தாலும் சரி, உஸ்மான் படைத்தளபதிகள்லேயும் அஸ்தர் இருக்கிறார். அலிரான சப்ஜெக்ட் மட்டுமல்ல, அஸ்தரை பற்றி தெரியாதனால ஒருத்தர் என்ன செய்கிறார் பேசுகிறேன், அஸ்தர் வந்து பிழை விட்டார் தான், அஸ்தர் வந்து ஒரு மூர்க்கத்தனமான ஒரு நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடியவர் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அஸ்தர் வந்து என்ன, உஸ்மானோட படைத்தளபதிகள் ஒருவர் விளங்கிட்டா, அந்த படையில் யுத்தத்தில் இருந்து கண் என்ன அதாவது கிளிப்பட்டதுனால தான் அஸ்தர்ன்னு அவருக்கு பேர்.
கண் வந்து கிளிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பேர். அதனால் மாலிக் அலஸ்தர்னு சொல்கிறது தானே. அவருக்கு காரணம் அந்த யுத்தத்தில் முஸ்லீம்களோட அதை இஸ்லாமிய படைகளில் கலந்து கொண்டு அந்த படை தளபதியாக இருந்து யுத்தங்களில் என்ன காயப்பட்ட அதனால் கண் வந்து கிழிஞ்சதுனால அஸ்தர்ன்ட்டு ஒரு பேர் சொல்லப்படுது. அதுக்கு பல காரணம் சொல்லப்படுது. இதுவும் வரலாற்றில் என்ன சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் மாலிக் அலஸ்தருக்கு. சும்மா இங்கிருந்து ரவுடியோத்தர் வர வச்சதுன்னு அர்த்தம் இல்லை. அவர் ஏற்கனவே படை தளபதிகள் உத்தராக என்ன செய்கிறார், அவர் நீக்கிறார். அந்த அடிப்படையில் தான் என்ன செஞ்சது, அது நடந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இதை விட்டுட்டு மாலிக் அலஸ்தருமே விஷயம் தெரியாத பாட்டிருக்கானே. ஏன்னா பெரும்பாலும் இந்த வரலாற்றை வாசிக்கிறவங்களுக்கு தெரியாது என்னென்னு. உத்தர் யசீத் ரதியுல்லாஹுன்றார் சரியா, உத்தர் வந்து யசீத் ரதியுல்லாஹுன்னு சொல்லி என்ன செஞ்சார், போஸ்டே போட்டிக்கிறாங்க, கமெண்ட்லேயே வருது. யசீத் ரதியுல்லாஹுன் அவர்களுக்கு என்ன, ஹுசைன் ரதியுல்லாஹுன் அவர்களை கொலை செஞ்ச டைமில் யசீத் ரதியுல்லாஹுன் அவர்களை நீங்கள் விமர்சிக்கிறீங்களே, இங்கே உஸ்மான் ரலா கொலை செஞ்சிட்டவங்க அலியை விமர்சிக்கிறீங்கள அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. எவ்வளோ ஒரு அதாவது அடிப்படையற்ற கேள்வி. மூலம் யசீத் ரதியுல்லாஹுன்னா யசீத் வந்து ஒரு சஹாபியா, யசீத் தாபீன் என்ற அடிப்படை வரலாறு தெரியாத பாட்டியோட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ தான் எனக்கு விளங்கிச்சு நம்ம யசீதுடைய வரலாற்றையும் பேசிக்கிறோம். அடுத்தது யசீது நேரடியாக படை அனுப்புறாரு, யசீதுட படை தான் பேத்து கொள்ளுது சரியா, யசீதுட படையால் தான் நடக்குது. ஏ நாங்கள் அதில் என்ன பேசிக்கிறோம்னு சொன்னால் யசீதுட படையால் அது நடந்தது, ஆனால் யசீத் கொல்ல சொல்லவில்லை. இதைத்தான் நம்ம அதை சேர்த்து சொல்கிறோம். அது விளங்குதில்ல அந்த குரூப்புக்கு ஷியா என்று சுட்டு நம்ம யசீதை குறை சொல்கிறோமா. யசீத் ரதியுல்லாஹுன்னு நபி தோழர் என்ன செய்கிறாரு, இவங்க குறை சொல்கிறார்களாம். உஸ்மான் ரதியுல்லாஹுடைய விஷயத்தில் அலியை குறை சொல்கிறோம் இல்லையா, ஏன்னா ஷியா கொள்கை எங்களுக்கு, அதனால் அலியை குறை சொல்கிறோம் இல்லையா. அலி நான் படையை அனுப்பினா உஸ்மான் கொள்றதுக்கு, அது அவங்க ஏற்பாடு செஞ்சாரா, திட்டத்திட்டினாரா, அது இந்த வரலாற்றில் இருக்குது. என்னது அல் பிதாயா வண்ணி என்னது நிஹாயத்துல் பிதாயா அலி ஷேக் ஜெயினுல் ஆபிதீன், அதில் தான் இருக்குது சரியா, அந்த புத்தகத்தில் தான் இருக்குது. அலி ரதியுல்லாஹுன் அவர்கள் என்ன செஞ்சால் கூட திட்டம் போட்டாங்கன்னு அந்த புத்தகத்தில் இருக்குது. அது இந்த பிந்த நூற்றாண்டு எழுதப்பட்டது விளங்கிட்டா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில உள்ள செய்தியை கொண்டு வந்து எதோட இதை சம்பந்தப்படுத்தி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், ஹுசைன் ரதியுல்லாஹுன் சப்ஜெக்ட் ஹுசைனான படைக்கு நேராக போகுது. யசீத் போறார் அந்த இடத்துக்கு, படை யுத்த அதாவது யசீத பட போகுது அந்த இடத்துக்கு, யுத்தம் நடக்குது, யசீத் கொலை செய்ய அதாவது ஹுசைன் ரதியுல்லாஹு கொலை செய்யப்படுறாங்க. ஸோ அந்த படைக்கு இவருக்கு சம்பந்தம் இருக்குதானே, அதனால நாங்கள் அதை என்ன செய்கிறோம், அதை பேசுகிறோம். யசீத் வந்து அந்த அடிப்படையில் தான் யசீத் மீது குற்றச்சாட்டு, யசீத் ஹுசைன் ரதியுல்லாஹு கொலை செய்ய சொல்லாது விட்டாலும் பங்கு இருக்குதா இல்லை இந்த சப்ஜெக்ட்லன்னு கேட்குறோம். அதை விடுத்து நம்ம ஷியா கொள்கையில் உள்ளவர் அப்படின்னு சொல்லி அதனால சொல்கிறோமா, இங்கே அலிரதியெல்லாம் காப்பாற்றுவோம். அலிரதியெல்லாம் அவங்களுக்கு உஸ்மான் கொலைக்கும் சம்பந்தமே இல்லையே. நீங்கள் எழுதின புத்தகத்தில் நியாயத்தில் விதாயில் தான், விதாயத்தின் நியாயால தான் அதில் இருக்குது, அந்த நூலில் தான் என்ன செய்யுது இது இருக்குது. எல்லாத்துலையும் வலதும் இடதுமாக அழிக்க இருந்தவர் யாரு, அஷ்தர். அப்போ அந்த அஷ்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ராஜினாமா பண்ணு, இல்லாட்டி நீ தற்கொலை பண்ணிட்டு சாவு, இல்லாட்டி நாங்கள் கொண்டு விடுவோங்கிற. அப்போ கொலை செய்ய தான் வந்திருக்காங்க விழுந்ததா, இதை செய்ய மறுவான் மேட்டெல்லாம் கிடையாது, பதவியை விட்டு இறக்கி வேறால பதவி கொண்டு வரணும். கோரிக்கை என்னது, பதவியை விட்டு மறுவாணம் கொடுத்தாலும் அழிய சொன்னார்ல, மறுவாணம் ஒப்படைச்சாலும் கொண்டு வாங்க அழிய சொன்னாரா, அஸ்தர் சொல்கிறார். மறுவாணம் ஒப்படைக்கிறது சும்மா பேச்சுக்க வேண்டியது, அவர் மறுப்பாருங்கிறதுக்காக இந்த கோரிக்கை நீங்கள் வைக்கிறது. மறுவாணம்லாம் மேட்டர் கிடையாது அவங்களுக்கு, மேட்டர் என்னது, நீ ராஜினாமா பண்ண வேண்டும், இல்லாட்டி உனக்கு நீ தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும், சாவணும் நடத்தும், என்னை மரண தண்டனை கொடுங்கன்னு சொல்லி நீ அந்த தண்டனை கேட்டு பெற வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபைன் அபைத்த ஹாதைனி, இந்த இரண்டை நீ மறுப்பாயானால் ஃபைனல் கோமா காத்தி இருக்க, உன்னையே இந்த கூட்டம் கொள்ளும். யார் சொல்றா, அந்த கொள்வதற்கு கூட்டிகிட்டு வந்த கூட்டத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய அஷ்டங்கிறவன் சொல்றான். அப்ப என்ன, அலியின் பக்கம் உள்ள அந்த தவறுகள் வந்து பேசப்படவில்லை. உஸ்மான் கொலைங்கிறது சின்ன விஷயம் கிடையாது, இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த மிக 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 மிகப்பெரிய அநியாயம், ஒரு கொலை, ஒரு ஆட்சி தலைவருக்கு ஏற்பட்ட சாம்ராஜ்யத்தை செதைச்சு நாசமாக்கின ஒரு செயல், அப்படியான ஒரு வேலையை செஞ்சதுக்கு யார் காரணம், அலி வந்து அவர் பாட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாலே ஒரு பொறுப்பட்ட ஒரு ஆள் தான். உனக்கு நீ ஒரு அடுத்த கலீபாவுக்கு வரக்கூடிய ஆசைப்படக்கூடிய ஒரு ஆள், என்ன வேணாலும் செய்யணுங்கிற அளவு நீ இறங்கி நின்று வாழ் எடுத்து சொல்லிட்டு படையை திரட்டிட்டு வந்து அவர் காப்பாற்றிருக்கணும். ஒரு ஜனாதிபதியை முற்றுகையிட ஒரு கூட்டம் வெளியூர்லேருந்து வந்து நிற்கிறது என்று சொன்னால், அந்த வெளியூர்லேருந்து இப்படி தானாக வருவார்களா, அதை யோசிச்சு பார்க்கணும். அது யார் சொல்ல கேட்பார்களோ அவர் ஏன் அவர்களை கட்டுப்படுத்தவில்லை. முடிஞ்ச பிறகு ஏன் வந்துகிட்டே பையத்து செய்கிற நேரம் வரும்போது மட்டும் எவனாச்சும் பையன் செய்யறேன்னா கொண்டு விடுவாங்கிற அந்த அஸ்தர்கள் அழிக்க பையன் செய்யணும். அப்படி உள்ள ஒரு ஆள் தான் இவ்வளோ செஞ்சிருக்கிறார். அப்போ இது ஆதிலிருந்து பார்க்குறோம், ஆதிலிருந்து பார்க்குறேன், எங்களுக்கு பதவியில் பங்கு இருக்குது, எங்களை தான் தேர்ந்தெடுக்கணும்னு பிடிச்சி ஆசைப்பட்டு இருந்தார் அலி. ஆதிலிருந்து எடுத்துட்டீங்கன்னா அதே மாதிரி சுத்தர சூழல் பொதுன்னு சொல்லிட்டாங்க, எங்கள் குடும்பத்தை பிரித்து தாங்க நின்றார். சொத்தாசை பதவி ஆசைகளை எல்லாம் வரிசையாக அவருக்கு ரிமார்க் இருக்காது, அதனால அப்துல் ரஹ்மான் அவர் தேர்ந்தெடுக்கலை விழுந்ததா. அதுக்கு பிறகு என்ன, அகலபைத்துங்கிற போர்வை போத்தி கொண்டு தான் இவ்வளவு உண்மை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இது இதுக்கு எத்தனை பேர் திட்டுவீங்களா, அதெல்லாம் எனக்கு அவ்வளோ கிடையாது விஷயம். அது அப்போ இதில் என்ன நம்ம வந்து கருத வேண்டியிருக்கிறது, இதில் என்ன முடிவு எடுக்க வேண்டியிருக்கிறது, இது என்ன இப்போ தானே கேம் விளையாட நல்லா தெரியுது, அலி தான் விளையாடுற கேமே அலி தான், இவ்வளவு செஞ்சது அலி தான், இது என்ன இப்போ தானே கேம் விளையாடுற நல்லா தெரியுது, அலி தான் விளையாடுற கேமே அலி தான், இவ்வளவு செஞ்சது அலி தான், இவங்க எல்லாருமே ஈசான பில் லெவலில் அலி வச்சுவிட்டாங்க. அலி எதிராக எந்த வார்த்தையும் தொடரக்கூடாது, சகாபாக்க திட்டு வந்துருமா, கொள்வது திட்டமிட்டு கொள்வது, புரட்சி செய்வது, ஒரு ஆட்சியை நாசமாக்குவது, சாம்ராஜ்யத்தை சிதைக்கிறது, அதெல்லாம் ஓகேயா, இந்த மூணோட கிலாபத்து முடிந்து விட்டது விளங்குதா. 40 வருஷம் 30 வருஷம் பொய்யான ஹதீஸ்களை வைத்துக்கொண்டு அலி, அதாவது இந்த 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 இது இது மாதிரி ஒரு விமர்சனம் செய்கிறோமா, ஈசா அலைசா லெவலுக்கு நம்ம உயர்த்தி விட்டோமா. அப்போ பாருங்கள்,
அதாவது எப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு அணுகுமுறைன்னு சொல்லி, அலி ரதியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம் விஷயத்தில் சகோதர் முஸ்தபாவுக்கு எதிரான மறுப்பில் நம்ம கடுமையாக விமர்சிக்கப்பட்டதே, நான் அடிக்கடி முஸ்தபாவுடைய மறுப்பை எடுத்து காட்டுறதுக்குன்னா கடுமையாக விமர்சிக்கப்பட்டதே எதுலன்னு சொன்னால், ஜமல்ல உள்ள நியாயங்கள் சிஃபீனில் உள்ள நியாயங்களை நம்ம நியாயமாக பேசினது, அப்படி அவன் நியாயமாக பேசலை, நியாயமாக பேசினேன்னு சொன்னால் அலி ரதியல்லாஹு அன்ஹு படையிலிருந்த அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவங்க மட்டும்தான் ஐக்கியன்ற அர்த்தம் இல்லை, பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் இவங்களும் இருந்தாங்க. அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யலை, அவர்களை வெளியே போடவில்லை, வெளியே போட்டால் உள்ள மறுவிளைவுகளை அலி ரதியல்லாஹு யோசிச்சாங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு சைட்டில் உள்ள ரதியல்லாஹு அன்ஹு அந்த நியாயங்களையும் பேசி, அதே நேரம் ஜமல் யுத்தம் போன்ற சிஃபின் யுத்தம் நடக்கிறதுக்கு இவர்களில் ஏற்பட்ட சிந்தனை அந்த நியாயங்களையும் பேசி, இவைகளை தான் நம்ம பேசினமே தவிர இந்த மாதிரி ஒரு அவதூறு சொல்லி பேசலை. அப்படி பேசினவங்களே ஈசா அலி இஸ்லாத்துல வழிக்கு என்ன செஞ்சிட்டாங்க, உயர்த்தி விட்டார்கள். அப்படி என்ன அப்போ அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அன்ஹு என்று சொல்லிட்டு நம்ம நாலாவதாக அலி ரதியல்லாஹு அன்ஹு வைக்கிறமே, அப்போ அதெல்லாம் உங்களுக்கு எப்படி விளங்குது? அப்போ அலி ரதியல்லாஹு கேவலப்படுத்தணும், கேவலப்படுத்தி பேசணும். இதில் எப்படி பார்க்கணும்னு சொன்னால், இவருக்கு வரலாறு ஃபுல்லாக ரீமார்க் இருக்குது. சுபான், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நீங்கள், அதாவது தன் மீது ஒரு பொருளாதார குற்றச்சாட்டு வந்தால் துடிச்சு விழுகிறவங்க, தன் மீது பதவி ஆட்சி சம்பந்தமாக வந்தால் துடிச்சு விழுகிறவங்க, அலி ரதியல்லாஹு அன்ஹு ரீமார்க் இருக்கான் ஃபுல்லாகவே. அப்போ எப்படிப்பட்ட, அதை அப்போ தன்னை விட ஒரு கேவலமான ஒருத்தராக அலி ரதியல்லாஹு அன்ஹு இருந்திக்கிறாங்க. என்ன ஆட்சியில் ரீமார்க், ஆசை ஆசை, பதவி ஆசை பதவி ஆசை பதவி ஆசை. ஆனால் இவங்கெல்லாம் என்ன, இந்த விதமான தலைமைத்துவம், சாதாரண ஒரு இயக்கத்துக்கு கூட தலைமைத்துவம் ஆசை இல்லாமல் இவங்கெல்லாம் இந்திக்கிறாங்க. சரி, அலி ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு ஆசை 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 என்னென்ன ஆசைண்டே, இது பொருளாதாரத்தில் அந்த பொருளாதார இதே இருந்திக்க. அதனால தான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் தெரிவு செய்யலேன்னு வேற சொல்கிறார். கட்பனே, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் தெரிவு செய்யாததுக்கு வேற ஒரு காரணம், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் தெரிவு செய்யாததுக்கு இவருடைய எனது இந்த நியாயத்துல் பிதாயத்துல் நிஹாயால உள்ள புத்தகத்தில் எது வருது அப்படின்னு சொன்னால், என்ன காரணம்னா, வரலாறு ஃபுல்லாக ரீமார்க், வரலாறு ஃபுல்லாக அவருக்கு பொருளாதாரத்திலையும் பதவியிலையும் மோகத்திலையும் உள்ள ரீமார்க் தான் காரணம்ன்றார். இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஹதீஸில் இருக்கிறதா, இதெல்லாம் இந்த பாகம் இது நம்ம சுருக்கி போட்டிக்கிறோம், இது ஃபுல்லாகவே அவதூறு தான். இந்த தொடர்ச்சியெல்லாம் எது தெரியுமா, இதெல்லாம் இதெல்லாம் முழுசாக எது தெரியுமா, அந்த மாலிக்கு மாம்பு இதில் பேசுறது விளங்கிட்டா, மாலிக்கு மாம்பு இதுக்கு அந்த இதில் பேசுறது தான் இந்த விஷயம் எல்லாம். அந்த தொடர்ச்சியில் இதே சேர்த்து என்ன செய்வார், பேசுவார். கலீஃபாங்கிறது இவரோட சாம்ராஜ்யம் முடிஞ்சிட்டு, அவரை எப்படி நீங்கள் கொண்டுட்டீங்களோ அதோட அந்த முடிஞ்சு விட்டது, அல்லாஹ் ரசூல் விரும்பின ஒரு கிலாபத்து முடிந்து விட்டது. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டாங்கல்ல, கொல்லப்பட்டால் அவருக்கு யார் ஜனாசா துருவிக்கணும், அடுத்த ஜனாதிபதி துருவிக்கணும், துருவிச்சாரா, யார் அடக்கம் பண்ணணும், அவர் நடந்து அடக்கம் பண்ணணும், பண்ணினாரா, எங்கே அடக்கம் பண்ணணும், எல்லா முஸ்லீம்களும் அடக்கம் செய்யப்பட கபூர்ஸ்தான் அடக்கப்படணும், அதை செஞ்சாரா, அதை பார்க்கணும், கொல்லப்பட்டார், இன்னால் இல்லாத சொல்லிட்டாரா, சரி இன்னால் இல்லாத சொல்லிட்டாரு, அடுத்து என்ன செய்யணும், தொழுகை யார் நடத்தணும், மூணு நாள் குப்பையில் வீசப்பட்டிருக்கிறாரு, இன்னால் இல்லா சொன்னார், இறக்கப்பட்டாருங்கிறவர் வந்தாரா, பையத்து வாங்குறதுக்குரியா இருந்தார்ல, மூணு நாள் குப்பையில் வீசப்பட்டிருக்கிறாரு, இன்னால் இல்லா சொன்னார், இறக்கப்பட்டாருங்கிறவர் வந்தாரா, பையத்து வாங்குறதுக்குரியா இருந்தார்ல, மூணு நாள் குப்பையில் ஒரு ஜனாதிபதி குப்பையில் வீசிக்கிறாங்க, அதை கேவலப்பட்டு ஆனால் தான் நம்ம ஆட்சி நிலைக்கும்னு நினைச்சா தான் செய்ய முடியும். 12 பேர் தொழுகை நடத்துகிறாங்க, ஒரு ஜனாதிபதிக்கு 12 பேர் தொழுகை நடத்துகிறாங்க, இந்த உத்தமர் தொழுகை நடத்தலை, யார் அகல பைத்து வேஷம் போடக்கூடிய தொழுகை நடத்தலை, அவர் கொல்லப்பட்டுட்டார்னு இன்னால் இல்லை சொல்லிட்டு போனீங்க, கொல்லப்பட்டதுக்கு அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன, அவர் கொல்லப்பட்டுட்டார்னு இன்னால் இல்லை சொல்லிட்டு போனீங்க, கொல்லப்பட்டதுக்கு அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன, வந்தார் வீட்டுக்கு வந்தார், இன்னால் இல்லை சொல்லிட்டு போயிட்டான், அள்ளி நடத்திருக்கணும், நான் தூக்கிட்டு போனேன்னு சொல்லணும், அப்போ இவங்களை திருப்திப்படுத்த முடியாது, எல்லாம் அவங்க வந்தார் வீட்டுக்கு வந்தார், இன்னால் இல்லை சொல்லிட்டு போயிட்டான், அள்ளி நடத்திருக்கணும், நான் தூக்கிட்டு போனேன்னு சொல்லணும், அப்போ இவங்களை திருப்திப்படுத்த முடியாது, எல்லாம் அவங்களுக்கு. அதனால தானே ஆயுஷா நாயகி புரட்சிக்கு போர் தொடுத்தாங்க, இவருக்கு ரோல் இருக்குன்னு நினைக்க போய் தானே செஞ்சாங்க, இவர் நடவடிக்கை எடுக்க மாட்டார், இவருக்கும் ரோல் இருக்குன்னு எப்படி கற்பனை பார்த்தீங்கன்னா, அதாவது ஆயுஷா யுத்தம் செஞ்சது இவருக்கு ரோல் இருக்குது, இந்த கொலையில் இவருக்கு பங்கு இருக்கின்ற பேத்து தான் செஞ்சாங்கன்னு சொல்கிறது இவ்வளோ பெரிய அவதூறு. இது எங்கேருந்து நீங்கள் கொண்டு வரீங்க? ஒரு செய்தியை காட்டுங்க, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் திட்டமிட்டு கொலை செஞ்சாங்க, எண்ணத்துக்காக வேண்டித்தான் இதை செஞ்சாங்கன்னு எங்கே இருக்குது? ஒரு சகியான அறிவிப்புலையும் இல்லாத ஒன்றில், நீங்கள் சொன்ன அந்த என்ன பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள்லாம் இல்லாத ஒன்றில், நீங்கள் இதை என்ன நீங்கள் உங்களோட பார்வையில் சகியாது, அதில் கூட இல்லாத ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க செஞ்சதை விசாரிக்கிறதுக்கு இந்த படை, அதாவது இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் உள்ளவர்களை விசாரிக்கிறதுக்கு தாங்க அப்படின்னு தான் சொன்னேன். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க மேலோட்டமான பையத்தை எடுத்துக்கணும், அலி ரதியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிட்டாங்க, அவர்கள் மட்டுமல்ல எக முஹாஜிர்கள் அன்சார்கள் எல்லாரும் தான் பைய செஞ்சாங்க, அதையும் நம்ம காட்டுறோம் சரியா. அப்போது அதெல்லாம் சேர்த்துத்தான் இவர்களை நீங்கள் தாங்க விசாரிக்கணும். அலி ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்யலை, அவர்களை நான் விசாரிக்கிறதுக்கு இப்போ என்ன செய்யலை, ஒத்துக்கலை அலி ரதியல்லாஹு அன்ஹு. அந்த ஒத்துக்கொள்ளாததுக்குரிய நியாயம் என்ன, அதை தான் நம்ம பேசிக்கிட்டிருக்கிறோம். அலி ரதியல்லாஹு அன்ஹு தரப்பில் ஒரு சுபத் வலிமையாக இருந்ததுன்றதெல்லாம் உண்மை, ஐயம் இருந்ததெல்லாம் உண்மை, அதெல்லாம் நம்ம ஒத்துக்கொள்கிறோம், வரலாற்றில் அப்படி தான் இருக்குது. ஆனால் கொலைக்கு பங்கு இருக்குது, எண்ணத்துக்காக வேண்டி போனாங்கன்னு யுத்தம் செஞ்சேன்னா அவங்கள்ட்ட போய் ஒப்படைக்க சொல்கிறது எப்படி, அவரை தானே ஒப்படைக்கணும் முதலாவது, மெயின் யார், பிளானரை, திட்டம் போட்டவரை, திட்டமிட்டு அழித்தவரை, அவர் சொன்னால் போறேன்னு சொல்லி இருக்கிறவரை யார் ஒப்படைக்கணும், அப்போ முதலாவது ஒப்படைக்கணும் அலி ரதியல்லாஹு அன்ஹு தான். இப்போ மரண தண்டனை தெளிவே உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக இருக்குது, அலி ரதியல்லாஹு தான் டோட்டல் திட்டம் போட்டு சாம்ராஜ்யத்தை சீரழிச்சுன்னு உங்களுக்கு தெளிவு. அப்போ உங்களுக்கு தெளிவுன்னு சொன்னால் நீங்கள் இருந்தால் மரண தண்டனை கொடுக்கணும் யாருக்கு, இப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு அவருக்கு தான் மரண தண்டனை செஞ்சிருக்கணும், கொடுத்துருக்கேன், அவர்கிட்ட போய் மற்றவங்களை ஒப்படைக்கணும்னு கேட்டால்
பிளான் போட்ட, அதாவது திருட கூட்டத்தில் தலைவர் ஒத்தரிக்கிற அவன் போய் மற்ற திருடர்கள் ஒப்படைக்கிறேன் சொல்றது, அப்ப மெயின் அவர் தானே, அவர் தானே ஒப்படைக்கன்னு சொல்லணும். அப்படின்ற மாதிரி தான் நீங்க அழிவு நாளுக்கு விமர்சனம் வைக்கிறீங்க. ரதியல்லாஹு பாருங்க எவ்வளவு ஒரு தரமற்ற விமர்சனம் என்று சொல்லி, இதெல்லாம் வரலாற்றிலேயே இல்லை, கற்பனை ஏற்றப்பட்டு சொல்லப்படுகின்ற விஷயங்கள். கருதுறாங்க இவருக்கு ரோல் இருக்குன்னு போய் தானே செஞ்சாங்க, இவர் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு, இவருக்கும் ரோல் இருக்குன்னு தான் ஆயிஷா எல்லாம் கருதுறாங்க. அப்ப வந்து இப்ப பாஷா பச்சையா சொல்லிவிட்டார், பச்சையா சொல்றாரு, இவருக்கு தான் இவர் தான் நாலு, நான் எவ்வளவு தடுத்தேன், அவர் கேட்கல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு விஷயம் தான். இப்ன அப்பாஸ் மீது அவதூறு. இப்ன அப்பாஸ் ரதியல்லாஹு அவங்க இந்த பிரச்சனை நடந்த பிறகு இஜ்தரி பஹாதல் அம்ர ஆட்சி விஷயத்தை விட்டுருங்க போக வேணான்றார். சரியா, இப்ன அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி விஷயத்தை விட்டுருங்க போக வேண்டாம்ன்றாரு. எதன் காரணமா போக வேண்டாம்னு சொல்றாரா, இப்ப முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு தான் இதுல வழி, உஸ்மான்லாம் கொலை செய்யப்பட்டா அந்த இதை கேட்கறதுக்குரிய முழு உரிமை மாவியார் அவனுக்கு இருக்குது. ஏன்னா அவர் உமைய வம்சத்தில் வரக்கூடியவர், அதை கேட்கறதுக்கு பலம் உள்ள ஒருத்தர், என்ன செய்யலாம், அதை கேட்கலாம். அது நம்ம கொலை சம்பந்தமாக அந்த இந்த முஸ்தபாவுடைய மரபு சொல்ற சம்பந்தத்தில் யார் யாருக்கெல்லாம் அப்படி கேட்கலாம்னு வழங்கப்படுத்திக்கிறோம். அப்போ என்னவே அல்லாஹ் தஆலா ஃபக்கத் ஜஅல்னா லி வலிஹி சுல்தானா, அதாவது அவருடைய பொறுப்பாளர், கொலை செய்யப்பட்டவருடைய அந்த பொறுப்பாளருக்கு நம்ம சுல்தான் ஒரு அதிகாரத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஆக்கி இருக்கிறோம்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே மாவியார் ரதியல்லாஹுடைய கை என்ன செய்யும், இதில் மேலோங்கும் அப்படி என்று சொல்லி நான் என்ன செஞ்சேன், யாருக்கு, அலிர்லாலுக்கு உபதேசம் பண்ண. அதனால் நீங்கள் இந்த ஆட்சி சப்ஜெக்ட் என்ன செய்வேன், நான் எடுக்க வேண்டாம் என்று அட்வைஸ் பண்ணத்த இஜித்தனி பாதலம்ற இந்த கொலை விஷயத்தில் தலை போடவானா, நீங்கள் கொலை பண்ண வேணாம், எப்படி நீங்கள் கொலை பண்ணவானா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் அல்லாஹ் கொலைக்கு பிளான் பண்ணவானா, திட்டம் போடவானா வேண்டி இஜித்தனி பஹாதல் அம்ர இந்த காரியத்தை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்து இப்படி வழங்கப்படுத்துகிறார். சரியா, கொலை பண்ணவானா பிளான் பண்ணவானான்னு அலி அல்லாஹ் அவளுக்கு இப்னு அப்பாஸ் சொல்கிற அளவுக்கு அலி அல்லாஹ் தரமற்றவர் அல்ல. ரதியல்லாஹு அன்ஹு வணங்கிட்டா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுவோட எவ்வளவோ பன்மடங்கு சிறந்தவர் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவனுக்கு சொர்க்கத்தை கொண்டு ரசூலுல்லாஹ் நன்மாராயம் கூறினதாக நேரடி செய்திகள் எதுவுமே இல்லை. அலி ரதியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட இந்த அட்வைஸை இப்னு அப்பாஸ் சொல்லி கேட்குற அளவுக்கு அலி அல்லாஹ் தரமற்றவரும் அல்ல. அப்படி இப்னபாஸ்ரான் அலிரான்ட பேத்து பேசக்கூடிய ஒழுக்கமற்றவரும் இல்லை இப்னபாஸ்ரான். அவங்களுக்கு அந்த மாதிரி திட்டத்தில் நீங்கள் தான் இதை ஏற்றீங்க, ஏற்றி இதை சொல்லுகிறீர்கள். மௌ அது இதுக்கு வந்து அதாவது மௌலி அப்பாஸ் அலி அவங்க ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாங்க, இதை மறுப்பு சொன்னாங்க இதுக்கு இப்படி சப்ஜெக்ட் என்ன. இப்போ அது இடையில வர டைமில் சரி எப்படியோ இப்படியோ எப்படியோ ஆட்சிக்கு ஆசைப்பட்டாரா இல்லையானு ரெண்டு மாதிரி வழங்கப்பட ஆரம்பிச்சார். இப்போ அந்த அதுக்கு பிறகு எடுத்துக்கிறது அதுலேருந்து சரி அப்படி வச்சுக்கிறனாலும் இப்படி வச்சுக்கிறனாலும் அப்படி என்று ரெண்டு மாதிரி வச்சு இப்போ ஆட்சிக்கு ஆசைப்பட்டார் தானே அப்படின்றாரு. இந்த ஆட்சியை பொறுப்பெடுக்க வேண்டாம் என்று சொன்னால் ஆசைப்பட்டான்டார் அர்த்தம், ஆசைப்பட்டாரன்னு சொன்னாலும் மோசமாக ஆசைப்பட்டார்னு அர்த்தம். அலிரதியோட விஷயத்தில் அப்படியே விளங்குவீங்க, ஏனைய மனிதர்களுக்குள்ள அணுகுமுறை மாதிரி தான் நீங்கள் அதில் விளங்குவீங்க. ஸோ அல்லாஹு தாரா பாராட்டிய சஹாபாக்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டிய நபித்தோழர்கள் இப்படி தான் விளங்குவீங்களா, இதான் உங்களோட அக்கீதாவா, இது எல்லா மனிதர்களும் அவர்களை போன்றவர் கண்டு நினைக்கிறது தான் அக்கீதாவா. அப்போ எல்லா மனிதர்கள் அவர்களை போன்றவர் தான் அக்கீதான்னு சொன்னால் நேர்மையை செக் பண்ணிக்கணும், நீங்கள் அவர்களே நேர்மையற்றவர்கள் இருக்கிறார்கள்னா நேர்மையை செக் பண்ணி தான் ஹதீஸெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், எடுத்திருக்கணும். அதில் மட்டும் ஒரே நிலையில் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, கேள்வி வருமா இல்லையா? ரத்தத்தில் நம்ம கை வைக்கவில்லை, நம்ம நல்லா காப்பாத்தினா அப்படிங்க, இதான் ஒரு முஸ்லிமுடைய ஒரு பதிலா, அந்த ரத்தத்தில் கை வைக்கிற காப்பாத்தினா யார் அது ஆரம்பிச்சது யாரு, இதில் மற்ற யுத்தத்தை பத்தி பேசலாண்டா கூட அது ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம், புட்டக போர் அந்த போர், இது போர் கிடையாது, ஒரு மனிதர் அநியாயம் கொல்லப்பட்ட சம்பவம்ல, அநியாயமா கொல்லப்படுற ஒரு மனிதரை விட ஒரு சக்கரவர்த்தி கூட ஜனாதிபதி கொல்லப்படுற சம்பவம்ல, அந்த சம்பவத்துக்கு என்ன ரியாக்ஷன், நாசம் அப்போனதுனால தாங்க, நாசம் ஆக்குனது யாரு, அலி அவர்களுடைய வேலை தான். இதை அடிச்சு நான் சொல்லுவேன், அந்த மனுஷனை பக்கையில் அடக்கம் செய்யல யார் காரணம், அடுத்து பொறுப்பில் இருந்த ஒரு காரணம் இல்லையா, அப்போ பயந்து போய் நடக்கிறாங்க யார் காரணம், நள்ளிரவில் போய் அடக்க மாட்டாங்க யார் காரணம், அப்போ அடக்குன்னா அவங்க சொல்லி விட்டு வந்துறாங்க அதுக்கு பயந்துட்டு வேறு இடத்துல கொண்டு அடக்கிறாங்க, அது என்ன காரணம், மூணு நாள் குப்பை மேட்டில் எரிஞ்சு வச்சிருக்காங்க அதுக்கு என்ன காரணம். அப்போ கொலைக்கு பிந்தி நடந்த நிகழ்வுகளை பார்த்தீர்கள் சொன்னால் இவரை இழிந்தவராகவும் கேவலமாகவும் ஆக்குனா தான் நம்ம செல்வாக்கை தக்க வைக்க முடியும், இதை தவிர ஏதாவது இருக்குமா, அந்த மௌத்துக்கு கூட இவர்கள் வந்து ஒரு உரிய மரியாதை கொடுக்கலையா, ஒரு எதிரி செத்தா கூட நம்ம அடக்கம் பண்ணுவோங்க, ஒரு எதிரி நமக்கு ஜென்ம பகையா ஒருத்தர் இருந்து மௌத்தா போனா கூட சாதாரண முஸ்லீம் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு என்னது, நம்ம தூக்கி கொண்டு அடக்கமுங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சா, அலி அடக்கம் செய்யவும் இல்லை, துருவிக்கவும் இல்லை, குளிப்பாட்டவும் இல்லை, கபன் போடவும் இல்லை, அந்த உடலுக்கு எந்த மரியாதையும் அவர் கொடுக்கவில்லை, இழிவுபடுத்தியதை அங்கீகரித்தார், பார்த்து கொண்டிருந்தார், ஆட்சி அவர் கையில் வந்த பயிர் செஞ்ச பிறகு தங்கையில் ஆட்சி வந்த பிறகு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார், குப்பையில் கிடக்கிறத பத்தி ஒரு கடுகளவு உறுத்தவர் இருக்கவில்லை, சின்ன ஒரு உறுத்தல் இருந்தால் கூட அவர் செஞ்சு நடந்து போச்சு, அதை நம்மளே கூட பண்ணியிருந்தா கூட அடக்கம் பண்ணி போயிடுவாங்க ஒருத்தன், அந்த ஒரு குறைஞ்சபட்ச ஒரு இறக்க சுபாவம் கூட இல்லாத ஒருத்தராகத்தான் அவரை நீங்கள் பார்க்க முடியும். இது அந்த மாலிக்கு நம்மளோட செய்தியை வச்சு பேசினது, குறைந்த பட்ச இறக்கம் கூட இல்லாதவராகத்தான் நீங்கள் அழிரதில்லாமே பார்ப்பீர்கள் அப்படிங்கிட்டா, குறைந்தபட்ச இறக்கமும் இல்லை என்று சொன்னால் அப்போ அழிரதாங்க யார், ரஹமத்தை அற்ற ஒரு மனிதர், யாருக்கு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதை பார்த்து கொண்டிருந்தார். இந்த செய்திகளை என்னது சொல்கிறார், இவ்வளவு எடுத்து இவ்வளோ ஆத்திரமாக பேசின செய்தியை மாலிக் மஹ்மூத் செய்ய சர்வசாதாரணமாக கடந்து போகிறார். எங்களுடைய குற்றச்சாட்டு ஃபஸ்ட்டு நம்ம பதவியில் வச்ச அந்த குற்றச்சாட்டு அப்படியே நிற்குது. சரியா, இதில் நீங்கள் ரெண்டு லொண்டு சொல்லியே ஆகணும், இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்குரிய ஆதாரங்கள் இதில் கிட்டத்தட்ட 30-40 வார்த்தைகள் சொல்கிறீங்க, இந்த 30-40 வார்த்தைகளுக்கான ஆதாரம் என்ன, ஒன்றுமே இல்லை. உங்களோட கற்பனை அவதூறு வேண்டுமென்று இட்டுக்கட்டி அவர் மீது நீங்கள் சொன்ன, இதை தவிர இதில் வேறு எதுவுமே இல்லை.
முடிஞ்சால் இமாம் மாலிக்குடைய செய்திக்கு பதிலாக இன்னொரு செய்தியை கொண்டு வந்து காட்டுங்க. இமாம் மாலிக்குடைய செய்தி இட்டு கட்டப்பட்டது, இருந்தாலும் குப்பையில் எறியப்பட்டதுக்கு இன்னொரு செய்தி இருக்கிறன்னு கொண்டு வந்து காட்டிட்டு பேசுங்க. இல்லை என்று சொன்னால் உரிய முறையில் வாபஸ் வாங்குங்க, உரிய முறையில் வாபஸ் வாங்கி. இதெல்லாம் இவ்வளோ பெரிய அவதூறு நான் சொல்லிட்டேன். அடுத்தது மற்ற விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட்லேயும் சொல்லிட்டு வரீங்களே, இப்படி எங்கே இருக்குது? நான் புரிந்து இப்படித்தான் நான் புரிந்து கொள்வேன் அப்படி என்று சொன்னால் அது நீங்கள் புரிஞ்சு கொள்வது சப்ஜெக்ட் வரலாறாகுமா? சரியா, அதோ அது வந்து எங்களுடைய கெட்ட அளவு கொண்டு காட்டாதா? எங்களுடைய மோசமான நபித்தோள்களை பற்றி அளவு கொண்டு காட்டாதா? உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர் அப்படி செய்வாரான்னு கேட்குற நீங்கள் இன்னும் சொல்ல பாருங்கள். கற்பனையோட உச்சகட்டத்தை பாருங்கள். எல்லாரும் அகலுல் பைத்தன் சொல்லிக்கணிந்தாங்களா மதியனால இவரும் அந்த அகலுல் பைத்தனத்தை ஏற்றுக்கண்டார். இது எங்கே இருக்கு இப்படியெல்லாம்? அவங்கெல்லாம் சொன்னதுக்காக அழிரலாம் அப்படி ஏற்றுக்கண்டிருந்தார் அப்படின்னு எங்கே இருக்கேன்னு கேட்குறேன். அப்போது இதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார், அதனால் என்ன அதனால தான் அழியிறதில்ல அவங்க என்னை வேஷம் போடக்கூடிய அகலு பைத் வேஷம் போடக்கூடியவர் என்று சொன்னார் அப்படி என்று சொல்லி நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே அவதூறு, வரலாற்றில் இல்லாத விஷயங்கள் ஒன்று ரெண்டல்ல, 30-40 மேற்பட்ட அவதூறுகள். அதுலேயும் அறவாசாக இப்போ ஏற்றுக்கிட்டார், இட்டு கட்டப்பட்ட செயலில் நான் சொன்னேன்னா நான் ஏற்றுக்கிறேன்டா, போகிற பகலை அப்படியே போயிடுறது. அப்படி இல்லை, முழுமையாக இந்த வார்த்தையில் நான் பேசினதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறுன்னு அந்த வீரியத்தை பேசின வீரியத்தோடு வாபஸ் வாங்குறது அதே வீரியம் இருக்கணும். வணங்கிட்டா அம்மான் இதை மோசடியாக நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஒரு நபித்தோழர் மீது இப்படி அவதூறு சொல்லிக்கிறேன் பகிரங்கமாக என்ன செய்யணும், நீங்கள் அதை தப்பியன் பண்ணணும், விளங்கப்படுத்தணும். அதுதான் எங்களோட பிரதானமான அம்சம். அதுக்கு பின்னால் அடுத்த கட்டம் என்னென்னா, வரலாற்றில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் இருக்குதே, இதுக்கு இப்போ நீங்கள் இந்த அவதூறை சொல்கிறீங்களே, ஒரு ஹதீஸில் ஏற்றி சொல்கிறீங்களே, அந்த ஹதீஸை பற்றி பேசுகிறோம். அதுதான் அந்த மாலிக் மாவட்ட செய்தி ஏற்றுக்கிட்டீங்க. சரியா, அடுத்து சைதிபுல் முசைபுடைய செய்தி, சைதிபுல் முசைபுடைய செய்தி இப்போ சொல்கிறார். மாலிக் மாவட்ட செய்தி நம்ம ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு, நீ ஏற்கனவே ஏற்றுக்கொண்டது வேறு, எங்கள் மறுப்பில் ஏற்றுக்கொண்டது வேறு. சரியா, எங்கள்ட மறுப்பில் வந்து ஒன்றுமில்லாமல் ஏற்றுக்கிட்டீங்க. சரியா, அதுதான் எங்களுக்கு வேணும். அதை நீங்கள் தெளிவாக என்ன செய்யுங்க, அதாவது ஒன்றுமில்லாதன்னு சொன்னால் அது வந்து நான் இப்போ இட்டு கட்டப்பட்டேன்னு சொல்லிக்கக்கூடாது, அந்த இட்டு கட்டப்பட்ட செய்தியை சொல்லிக்கக்கூடாது அப்படி ஏற்றுக்கிட்டீங்க. ஆனால் நீங்கள் முழுமையாக அதை வரிக்கு வரி சொல்லி என்ன செய்யலை ஏற்றுக்கல, அதை செய்யுங்க. அதே போல் சைதிபுல் முசைபுடைய செய்தியில் இல்லாதல ஏற்றி என்ன செஞ்சுக்கிறேன் சொல்லிக்கிறேன், அதுக்கான ஆதாரங்கள் என்ன செய்யுங்க காட்டுங்க. இதுதான் எங்களுடைய முதல் மறுப்பு. இந்த அதாவது இதான் எங்களோட ஃபஸ்ட்டு வாதமாகிச்சு, அது அப்படியே இருக்குது. அடுத்த நான் உங்களுக்கு சொல்லி காட்டுவேன் ஹிஷாமி நம்மாற செய்தி, அதுவும் அப்படியே இருக்குதுன்றது என்ன செய்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியவில்லை, ஆனால் நீங்கள் தூரத்துக்கு போயிட்டதுனால அதை உங்களுடைய மாணவர்கள் மக்கள்னு உங்களோட மாணவர்கள் சரியா என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் மிச்சம் தெளிவாக இருக்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு இந்த மறுப்பு இல்லாமல் அவங்க தெளிவாக இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு நபித்தோழர்கள் நேர்மையானவர்கள் தெரியும், நபித்தோழர்கள் எப்படி விமர்சிக்கணும்ன்ற சரியான அளவுகோல் தெரியும். அதனால் இவ்வளோ மறுப்பு அவங்களுக்கு தேவையில்லை. பாத்தில் இந்த மாதிரியான சிந்தனைகள் மூலம் ஐயத்துக்குள் உள்ளாகினவங்களுக்கு இந்த மறுப்பு சில பொழுது தேவைப்படும். அதனால தான் நம்ம வைக்கிறோம், இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு அந்த மாற்றம் வார்த்தைக்கு அது உதவியாக செய்யும் இருக்கும் என்றதுனால. எப்படி நீங்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோட 72 கூட்டத்தில் வந்து பேசிக்கிட்டு மறுப்பு சொன்ன பின்னால் இப்போ மாறிக்கிறீங்க, திருந்திக்கிறீங்க தானே, இப்போ உஸ்மான் விஷயத்தில் ஓரளவு திருந்தி முக்காவாசி வந்துட்டீங்களே, இந்த மாதிரியான மறுப்புகளுக்கு உங்களுக்கு அது தேவைப்படும். வணங்கிட்டா நீங்களே மாறுறதுக்கு கூட அது உங்களுக்கு என்ன செய்யும், அது உதவியாக இருக்கும். இது மாதிரி இந்த சப்ஜெக்டில் நீங்கள் வந்து பதிலை சொல்லணும். எங்களோட முதலாவது விமர்சனம் அப்படியே நிற்கிது. அதாவது உங்களுடைய அதாவது நபித்தோழர் விஷயத்தில் உங்களுடைய முரணான கொள்கை தெளிவின்மை அப்படியே என்ன செய்து காட்டுது என்பது இதில் நம்ம பார்க்குறோம். இன்ஷாலா அடுத்த பகுதி வந்து அதாவது மௌலி பிஜே அவர்கள் இந்த அதாவது ஹதீஸ் துறை சார்ந்த அந்த பலகீனம் பலம் சம்பந்தமான விமர்சனங்கள் தகவல் விமர்சனங்கள் என்ற ஒரு பகுதிக்கு அதை பற்றி இன்ஷாலா நாங்கள் படிப்படியாக ஒரு பகுதியாக இன்ஷாலா நம்ம இந்த இடத்துல முன்வைக்கிறோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லா வ குல் கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.